நேத்து வந்து நம்ம வந்து என்ன பாத்திருந்தோம் அப்படின்னா வால்யூம் 3 பாத்திருந்தோம். அதோடைய ஃபாஸ்டான ஒரு ஃபார்வர்ட் ரீகேப் பாத்திரம், ஃபாஸ்டஸ்ட் ஃபார்வர்ட் ரீகேப் ஒன்று நம்ம பாத்துட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கான வால்யூம் 4 வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு வந்து வால்யூம் 5 கம்ப்ளீட்டா ஸ்டோரியை முடிஞ்சிடும். என்னன்னா வால்யூம் 3 நேத்து நம்ம பார்த்தது வந்து ஃபாஸ்டா ரீகேப் பண்ணிடலாம். என்னன்னா ஆழ்வார்க்கடியான செம்பியன் மாதேவியும் வந்து பேசிக்கிறாங்க. என்னன்னா ஆழ்வார்க்கடியன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், செம்பியன் மாதேவி வந்து ஆதித்த கரிகாலனுடைய பாட்டி. சோ இவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிவன் கோயில் எழுப்புறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க, விஷ்ணுக்கு கோயிலே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் விவாதம் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து சிவனடியார்கள் எல்லாருமே அந்த பேலஸ்ல இருப்பாங்க, அவங்க எல்லாம் வெளியில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்த செய்தி என்ன ஆழ்வார்க்கடியானே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார்க்கடியான் வந்து செம்பியன் மாதேவி கிட்ட என்ன சொல்றாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒற்றன் வந்திருக்கான், அவன் வந்து இந்த வேலையெல்லாம் சார் ஆதித்ய கரிகாலனுடைய ஆளு, அதே மாதிரி வந்து நடுநிசை கூட்டத்துக்கு போயிருந்தா நடுநிசை கூட்டத்துல இந்த மாதிரி மதுராந்தகனை தான் அடுத்து வந்து பட்டத்தை வந்து சுட்டணும், அடுத்து அரசர் அவராதான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா சிற்றரசர்களும் வந்து பழுவேற்றையருக்கு வந்து சாதகமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொன்ன உடனே செம்பியன் மாதேவிக்கு வந்து என்ன தோணும், ஐயோ என்ன, நான் என் பையனை அப்படி வளர்க்கவே இல்லையே, என் பையனை வந்து ஒரு அவன் அப்பா மாதிரி சிவனடியாரா தான் போகணும்னு ஆசைப்பட்டேன், அவன் ஆட்சிகளை அமர்த்தணும்னு நான் என்னைக்குமே ஒருபோதும் ஆசைப்பட்டதில்ல, அவனையும் வந்து என்னைக்குமே அந்த அரசு பதவி மேல ஆசையே இல்லாத மாதிரி நான் வளர்த்துருக்கேன், திடீர்னு அவனை வந்து இந்த மாதிரி இது பண்ணிருக்கான்னு சொல்லி அவன் தலை சுத்தி ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். உடனே அங்கிருந்து ஆழ்வார்க்கடியான் வந்து குந்தவையை பாக்குறான், குந்தவையை பார்த்து எல்லா விஷயங்களையும் அவன் வந்து சொல்றான். எல்லா விஷயத்தையும் ஆழ்வார்க்கடியான் வந்து குந்தவை கிட்ட சொல்லும் போது, வந்தியத்தேவனை நீ உடனே என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் வந்து குந்தவை அமைச்சு விடுறான். அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் வந்து சிவனடியார், அதாவது அவனுடைய அண்ணன், அவன் அண்ணன் வந்து சிவன் பக்தன், இவன் வந்து விஷ்ணு பக்தர், அவன் அண்ணன் வீட்டுக்கு போறான். அங்க வந்து சில சலசலப்பெல்லாம் ஏற்படுது ரெண்டு பேருக்குள்ளயும், காமெடியா ஒரு சின்ன சின்ன ஃபைட்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த நாள் காலையில வந்து ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சிவனடியார் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தியத்தேவனை ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான், அங்கிருந்து அவனை வெளியில கூட்டு வந்து அவன் வந்து குந்தவையை வந்து பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறான். குந்தவையை வந்து நேர்ல பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு உடனே தலகால் புரியல, ஒரு காதல் வாய்ப்படுது, ரெண்டு பேருமே வந்து கனவு லோகத்துக்கு போறாங்க. குந்தவையும் கனவு காண ஆரம்பிக்கிறான், வந்தியத்தேவனும் கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாகுபலியில ஒரு சாங் ஒன்று வரலீங்களா, அப்படியே பறக்கிற கப்பல்ல ஒரு சாங், அது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயே வருது. கிட்டத்தட்ட அதோட இன்ஸ்பிரேஷன் தான் பாகுபலியிலேயே நம்ம பார்த்திருப்போம், அதெல்லாம் பொன்னியின் செல்வன் வந்து எடுக்கப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான். சோ அப்படியே அப்படியே அங்கிருந்து கண்டினியூ ஆகுது. அங்க வந்து தண்டோரம் அடிக்கிறாங்க, தண்டோரம் அடிக்கும் போது என்ன சொல்றாங்க, இதனால் மக்களுக்கு தெரிய வைப்பது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒற்றன் வாலிபன் வந்தியத்தேவனை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுகள், அவனுக்கு யாராவது துணை புரிஞ்சீங்கன்னா மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லும் போது, உடனே குந்தவை கேக்குறாங்க, அந்த மகராச நீதானா அப்படி அப்படின்னு, தங்கள் தான அந்த பகஸ்பதியா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோயோ இல்லை இல்லை இளவரசி, இந்த மாதிரி இதுல தான் நடந்ததுன்னு சொல்லி டோட்டலா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி ஆதித்ய கரிகாலர் வந்து எனக்கு ஓலைச்சி ஓடி கொடுத்தாச்சாரு, அது வந்து உங்ககிட்டயும் உங்க அப்பா சுந்தர சோழர்கிட்டயும் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன், வந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, இவ்வளவு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே, வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 8 நாள் தான் ஆச்சு, 8 நாள்ல இவ்வளவு காபரி பண்ணியாடா நீ அப்படின்ற மாதிரி வந்து குந்தவை சொல்லி, சரி ரைட்டு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன நான் நம்புறேன், அதுவும் ஆதித்ய கரிகள் அமைச்சா ஒரு ஆள் இல்லையா, நீ கண்டிப்பா ஒரு மாவீரனா தான் இருப்ப, நீ விசுவாசியா தான் இருப்ப, நீ என்ன பண்ணனா இப்ப இந்த ஓலை, நான் ஒரு ஓலை பதில் கடிதம் எழுதி அனுப்புறேன், இதை வந்து அருள்மொழிவர்மன், என்னுடைய தம்பி அருள்மொழிவர்மன் இலங்கையில வந்து போயிருக்கான், போருக்காக போயிருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து அவனை உடனே இங்க வந்து தஞ்சைக்கு வரும்படி நீ வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார்க்கடியான் தனியா வந்து இலங்கைக்கு வராரு, இது ஒரு நம்ம வந்தியத்தேவனும் தனியா வந்து இலங்கைக்கு புறப்படுறாரு. புறப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா பினங்காபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவர் யாருன்னா மருத்துவர், அது டாக்டர், டாக்டருடைய டாக்டர்னா அந்த காலத்து டாக்டர் எல்லாம் சும்மா அந்த ஐரு மாதிரி தான் இருப்பாங்க, ஞானி மாதிரி இருப்பாங்க, சன்னியாசி மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. சோ மருத்துவரை கூப்பிட்டு உங்களுடைய பையன் பினங்காபாணியும் வந்தியத்தேவனையும் நம்ம வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சு விடலாம், போயிட்டு சுந்தர சோழனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லைங்களா, படுத்து படிக்கவே இருக்காரு, டீசர்ல பாத்திருப்பீங்க நீங்க, பிரகாஷ்ராஜ் தான் அந்த ரோல் பண்றாரு. சோ அவருக்கு வந்து மருத்துவம் பாக்குறதுக்காக சில மூலிகை மருந்துகள்லாம் எடுத்து வர வேண்டியது இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புக இலங்கைக்குன்ட்டு குந்தவை வந்து ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா போட்டு வந்தியத்தேவனையும் பிறங்காப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவருடைய பையன் ரெண்டு பேரையும் அமைச்சு வைக்கிறாங்க. அப்படி அமைச்சு வைக்கும்போது அவங்களுக்கு இடையில வந்து காட்டுவாசிகள் தொல்லை, காட்டுவாசிகள் தொல்லையிலிருந்து மீள்றாங்க, செக் போஸ்ட் தொல்லை, அந்த காலத்துல செக் போஸ்ட் வந்து இந்த காலத்து மாதிரி இருக்கு, சும்மா ஒரு கட்டை மாதிரி போட்டு காவலர்கள் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, அவளை தாண்டி அதை போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி குந்தவை தான் எங்களை அமைச்சு விட்டாங்கன்னு சொல்லி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்டுவாசிங்கிட்ட தப்பிக்கிறாங்க, காட்டுவாசி கிட்ட தப்பிச்சு கோடிக்கரைக்கு போறாங்க, கோடிக்கரையில இருந்துதான் இலங்கைக்கு வந்து நாம போக முடியும். சோ அதுதான் ரூட்டு. கோடிக்கரையில வந்து தியாகவிடங்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அது என்னன்னா தியாகவிடங்கர் அவங்க பொண்டாட்டி ஒரு பையன்
ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்து பூங்குழலி. சோ இப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வீட்டுல, அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம யாருமே, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம யாருமே வந்து இலங்கையை கடக்க முடியாது. சோ அவங்க தான் வந்து போட் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, ஒரு சங்க தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ போட் வந்து அவங்க கிட்ட இருந்தா எடுத்து ஆகணும் நம்ம வாடகைக்கு. சோ அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்தியத்தேவனுக்கு வந்து பூங்குழலி இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. பூங்குழலி கிட்ட வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றாரு வந்தியத்தேவனு, நல்லா இருக்காளே அழகா இருக்காளே அப்படின்ட்டு. பட் பூங்குழலிக்கும் அருள்மொழிவர்மன் மேலதான் ஒரு காதல் இருக்கு. அப்படியே வரும்போது வந்து சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இலங்கைக்கு வந்து பூங்குழலி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணி அவங்க கூட்டிட்டு வரும்போது பினங்காப்பாணி வந்து இடையில வந்து காவலர்கிட்ட சிக்கிப்பான். சிக்கிக்கிட்டு அந்த வந்தி அந்த அந்த ஒற்றன் கூட தான் நீ வந்த, ஒழுங்கு மரியாதை சொல்லு அவன் இடத்த அப்படின்னும் போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இங்கதான் வந்து தியாகவிடங்கிற வீட்டுக்கு தான் வருவான். வந்தோடனே நீங்க அவனை கேட்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வந்தியத்தேவனும் பூங்குழலியும் நேக்கா ராத்திரியோட ராத்திரியா அங்கிருந்து இலங்கைக்கு புறப்பட்டுறாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டா அறிக்கை பண்ணிக்கிட்டு வரேன், நேத்து எல்லாமே கம்ப்ளீட்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க இலங்கை போய் சேர்றாங்க. இலங்கை போய் சேர்ந்த உடனே நான் வந்து ஒரு பூதத்தை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி வந்து சொல்றாங்க. பூதமா, பூதம்னா என்ன அப்படின்னு கேட்டவுடனே நான் அப்புறம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ள போறாங்க. குகைக்குள்ள போன உடனே ஒரு பெண்மணி ஊமை, அவங்க அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. அவங்க வந்து ஒரு வரைபடம் ஒண்ணுக்கு அந்த அதாவது கார்விங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு செவத்துல அந்த குகைக்குள்ள கல்லுல. அதுல வந்து அருள்மொழிவர்மனுடைய முகம் இருக்கு. உடனே நம்ம பூங்குழலி போனவுடனே அந்த பெண்மணி கிட்ட ஒரு சமிக்கை மூலமா வந்து பேசுறாங்க. பேசிட்ட உடனே இந்த அருள்மொழிவர்மன் அந்த புகைப்படத்தை காட்டி இந்த இதுல இருக்கிறவ எங்க இருக்காரு அப்படின்னு உடனே அவ வந்து வழி சொல்றான், இந்த மாதிரி இந்தந்த இடத்துல இருக்காருன்ற அவ சமிக்கை மூலமா சொன்னானே புரிஞ்சுக்கிறா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தியத்தேவன் கிட்ட வந்து படகுல மறுபடியும் டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது பூங்குழலி சொல்றான், அருள்மொழிவர்மன் கிட்ட வந்து என்னை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லு, நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு உடனே ஓகே கண்டிப்பா நான் சொல்றேன், நீ என் உயிரை காப்பாத்திருக்க, நிறைய இடங்கள்ல எனக்கு இது பண்ணிருக்க, நான் கண்டிப்பா உன்னை பத்தி நான் பெருமையா சொல்லுவேன், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் வந்து ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் கடியானும் அங்கிருந்து அனிருத்த பிரம்மராயரை சந்திக்க போறா ராமேஸ்வரத்துல. அனிருத்த பிரம்மராயர் யாருன்னு கேட்டீங்கன்னா மந்திரி. மந்திரியை சந்திச்சுட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். நடுநேசி கூட்டம், வந்தியத்தேவன்ற ஒற்றன், நந்தினியை பத்தி, நந்தினி வந்து இந்த மாதிரி பண்றா, நான் அவளை வந்து என்னுடைய கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சு அவளை வந்து சின்ன வயசுல எடுத்து வளர்த்தேன், பட் ஆனா கடைசியில இன்னைக்கு வந்து நம்ம சோழ சாம்ராஜ்யத்தையே வந்து அழிக்கிறதுக்காக வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி உடனே நீ என்ன பண்ணு, அருள்மொழிவர்மனை வந்து தஞ்சைக்கு வந்தா பெரிய பிரச்சனையாயிடும், அவர் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியானை வந்து அவரை வரவிடக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக ஆழ்வார்க்கடியானை மந்திரி வந்து அமுச்சு வைக்கிறாரு கப்பல்ல. இப்போ எல்லாருமே ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. இதோட நேத்து சாப்டர் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். இன்னைக்கு நாம வந்து வால்யூம் ஃபோர்க்குள்ள போகலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்படியே இல்லை ஒரே நிமிஷம் இருங்க. அப்புறம் நான் பேசுறது கேட்குது அப்புறம் குரு அரவிந்த். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ப்ரோ, குரு ப்ரோ என்னன்னா சுந்தர சோழ ஆதுரா சாலைக்கு வந்து ஆதுரா சாலை அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு விழா. அந்த இடத்துல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நந்தினியும் குந்தவையும் மீட் பண்றாங்க. அதாவது திரிஷாவும் ஐஸ்வர்யா ராயும் மீட் பண்ற சீன் தான் இது. ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபேஸ் ஆஃப் சீன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து மீட் பண்றாங்க. இந்த ஆதுர சாலை எதுக்கு எழுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர சோழர் உடம்பு முடியாம இருக்காரு இல்லைங்களா, சோ அவருக்கு வந்து சரியாகணும் குணமாகணும்ன்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு மண்டபத்துல ஒரு திருவிழா மாதிரி நடத்தி ஊர் மக்கள் முன்னாடி இது பண்றாங்க. என்னன்னா மக்களுக்கு சில நல்லது எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக குந்தவை வந்து நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த வந்து செய்யறாங்க. அப்போ அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த விழாலதான் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, நந்தினியும் குந்தவையும். அப்ப என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நந்தினி வந்து குந்தவைய பார்த்து கேக்குறாங்க, தேவி முன்னொரு காலத்தில் சம்பந்த பெருமாள் இந்த பாடலை பாடித்து திருநீரிட்டு பாண்டிய மன்னரின் நோயை தீர்த்தார் அல்லவா, இப்போது ஏன் இந்த பாடலுக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதாவது என்னன்னா ஒரு தேவர திருப்பாடல் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த தேவர பாடல் எல்லாம் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து இந்த பாண்டிய மன்னர்களுக்கு எல்லாம் அதெல்லாம் போடும் போது அப்படி குணமாயிட்டு வந்துட்டாங்களாம். அது அவங்க இன்ஜுரியில இருந்தா கூட நோயில இருந்தா கூட வந்து
குணமாயிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாடலுக்கு ஒரு சக்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து குந்தவை கிட்ட கேக்குறாங்க. அதாவது அப்படி இன்டைரக்டா ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது உடனே குந்தவை வந்து பதிலடி கொடுக்குறாங்க. என்னன்னா, ஆம் ராணி, அந்த நாளில் தர்மம் மேலோங்கி இருந்தது, இதனால் மந்திர திருநீற்றுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது, இப்போது பாவம் மலிந்து விட்டது. அரசருக்கு விரோதமாக சதி செய்யவும் துரோகிகள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறார்கள், ஆகையால் தான் மந்திரத்தின் சக்தி குறைந்து மருந்து தேவையாகி விட்டது அப்படின்ற. அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க, அதனால பாடல் மூலமாவே வந்து குணமானாங்க. இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட விரோதிகள் இவங்கலாம் இருக்காங்க, சோ அதனால வந்து அந்த அந்த பாடலுக்கே மந்திரம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய குத்தி கட்டுற விதமா குந்தவை வந்து பேசுறா. உடனே நந்தினி சொல்றா, அப்படியா, அரசருக்கு விரோதமாக சதி செய்கிறாள் என்ன அப்படின்னு கேக்குறா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா நந்தினி. உடனே குந்தவை வந்து, அதுதான் எனக்கும் தெரியவில்லை, யார் என்று கண்டுபிடிப்பதற்கு யார் என்று பிடிப்பதற்கு சில காலம் இங்கேயே இருக்கலாம் என்று பார்க்கிறேன். அதாவது தஞ்சாவூர்லயே நான் இருக்கலாம்னு இருக்கேன், இனிமே எங்கேயும் போறதா இல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு வழி இல்லாம ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்றத குந்தவை வந்து சொல்றா. உடனே நந்தினி, நல்ல தீர்மானம் செய்தீர்கள் தேவி, தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். ராஜ துரோகத்தை காட்டிலும் பெரிய துரோகம் என்னதென்று தங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறா. யார மயில நினைச்சு சொல்றனா, வந்தியத்தேவனை மயில நினைச்சு நந்தினி வந்து குந்தவை கிட்ட சொல்றா. உடனே குந்தவைக்கு, ஓஹோ, இவ வந்தியத்தேவனை தான் சொல்றா அப்படின்ட்டு நன்றாக சொல்ல முடியும். கைப்படுத்த கணவனுக்கு பெண்ணாய் பிறந்த ஒருத்தி துரோகம் செய்தால் அதுதான் ராஜ துரோகத்தை காட்டிலும் கொடியது அப்படின்னு குந்தவை வந்து பதிலடிகிறா. ஓஹோ, அப்படியா, இப்ப ஏன் ஆட்டத்தை பாரு அப்படின்னு நந்தினி உடனே நினைச்சுக்கிட்டு, தாங்கள் சொல்வது சரிதான், ஆனால் சம்புவரையர் மகன் கந்தமாறன் இதை ஒப்புக்கொள்ள மாட்டான், எல்லாவற்றிலும் கொடிய துரோகம் சிநேகிதி துரோகம் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்றா. என்னன்னா, கந்தமாறனுடைய முதுகுல வந்து வந்தியத்தேவன் தான் குத்துறான்னு இப்ப ஊர் ஃபுல்லா பரவி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த வந்து எடுத்து குந்தவைக்கு சொல்றான். உடனே வந்து இவளுக்கு கொஞ்சம் முகம் வந்து வாடி போயிருச்சு. என்னடா, நம்ம வந்து நம்ம அவன் மேல ஒரு ஆசை வச்சிருக்கோம், அவனை காதலனா இப்ப ஏத்திக்கிட்டு இருக்கோம் வந்தியத்தேவனா, இப்படி அவன் மேல அவனை வந்து பழி சுமத்துறாளே இந்த நந்தினி அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒரு கோபம் ஏற்படுது. உடனே அவனுடைய அருமை நண்பன் ஒற்றனாக மாறி போனதும் அல்லாமல் இவனுடைய முதுகில் குத்தி விட்டு ஓடிவிட்டானாம், அவனை பிடித்து வர என் மைத்துனர் ஆட்கள் அனுப்பியிருப்பதாக கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்றான். உடனே அதை கேட்டு இவ வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, இந்த இடத்துல இருந்து நம்ம போகாம இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு அந்த இடத்துல இருந்து குந்தவை வந்து கிளம்புறா. அப்ப வந்து ஒரு தண்டவாரம் அடிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு 200 களம் நெல்லும் அதிர்சாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக தினந்தோறும் 50 படி பசும்பாலும் 5 படி ஆட்டுப்பாலும் 100 இளநீரும் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஆஃபர் மாதிரி, இவங்களை ஒரு திட்டம் மாதிரி வந்து ஒரு புதுசா ஒரு திட்டத்தை வந்து தன்னுடைய குந்தவை வந்து தன்னுடைய அரசுக்கு வந்து இது பண்ணி மக்கள் எல்லாருமே ஜேஜன் வரவேற்கிறாங்க. இளைய பிராட்டி குந்தவை வாழ்க, சுந்தர சோழர் வாழ்க, சூப்பரா மக்களுக்கு எல்லாமே சூப்பரா நல்லது செய்யறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கு ஒரே பொறாம, என்னடா இவ வந்து இளவரசி வந்து எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, டைம் வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த விஷயத்த அப்படியே ஃப்ரீயா விடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, அப்படியே மாளிகையில சின்ன பழுவேட்டரும் பெரிய பழுவேட்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பழுவேட்டையர் வந்து பயங்கர ஆவேசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜனங்களாம் ஜனங்க, அறிவற்ற ஆடு மாடுகள், 4 பேர் எந்த வழி போகிறார்களோ அதே வழியில் 4000 பேரும் போகும் மூடர்கள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இதை வந்து நந்தினி கேட்டுறா கீழ இருந்து, என்ன நம்ம ஆளு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கானே, என்னன்னு போய் மேல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துகிட்டு இருக்கா. சின்ன பழுவேட்டரும் பெரிய பிள்ளைவரும் மேல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு வரியை தள்ளி விட்டு, இந்த ஊருக்கு வரியை தள்ளிவிடு, இந்த கிராமத்தை இறையில் கிராமமாக அறிவித்து விடு என்று கட்டளையிட்டுக் கொண்டு செல்கிறார் பழுவேட்டர். அதாவது ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இவங்களுக்கு வரி விதிங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடர்கள் அதே மாதிரி பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாடி சாம்ராஜ்யத்தை பாலாக்கி விட்டுதான் போவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சுந்தர சோழனை பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருக்கான் பழுவேட்டரையர். உடனே இவர் வராரு, சின்ன பழுவேட்டர் வந்து, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஆவாசமா நடக்கும்போது எல்லாமே நல்லதா நடக்கும், கவலைப்படாதீங்க, நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு, டைம் வரும்போது குடிச்சிடலாம் அப்படின்னு உடனே நந்தினி உள்ள வந்துடுறா. நந்தினி உள்ள வந்த உடனே சின்ன பழுவேட்டர் ஒரு மாதிரி ஆயிடுது, இவ வேற வந்துட்டாளா, இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். உடனே நந்தினி வந்து, இந்த சின்ன பழுவேட்டர் வந்து நம்ம வந்த உடனே இடத்த காலி பண்றானே, இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும், இவன் நம்ம கைக்குள்ள போட முடியல இவன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. உடனே பெரிய பழுவேட்டர் கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த இந்த சாம்ராஜ்யமே இவ்வளவு இதா இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த குந்தவை தான், அந்த ஒரு அந்த பிசாசு தான், அவளை வந்து எப்படியாவது அது ஒரு விஷ பாம்பு அவ அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து குந்தவையை வந்து பயங்கரமா பழி போட்டு
பழுவேட்டரருக்கு வந்து ஒரு கோபத்தை வந்து குந்தவை மேல ஒரு ஏற்படுத்துறா. சோ அந்த கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பெருசா போகும். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிட்டு இவ வந்து என்ன பண்றாங்க வந்து என்னன்னா, பழுவேட்டரை வந்து இது பண்ணி அவகிட்ட பேசிட்டு கந்தமாறன் வந்து முதுகுல குத்தி இப்ப காயப்பட்டு கிடப்பான் பெட்டுல, அவனை போய் அரண்மனையை சந்திக்கிறான் நந்தினி. நந்தினி வந்து சந்திக்கும் போது கந்தமாறன் கிட்ட, உன்னை பார்க்க இப்ப இளவரசி குந்தவை வர அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஆஹா நம்மள பாக்குறதுக்கு குந்தவை வராங்களா, அடடா இளைய பிராட்டி வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் 4-5 குத்து சேர்த்து வாங்கியிருப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷத்துல இருப்பான். வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே குந்தவையும் வருவான். குந்தவை வந்த உடனே குந்தவை வந்து என்ன பேசுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஆச்சு எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நீ அதாவது ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு ஒற்றனை அமிச்சான், அந்த ஒற்றனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ஒற்றன் தான் வந்து என்னோட முதுகுல குத்திட்டான், அந்த ஒற்றன் என்னுடைய நண்பன் நான் நினைச்சேன், ஆனா வந்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டான், நான் வந்து வீர பரம்பரையை செஞ்சவன், என் நெஞ்சில குத்திருந்தா கூட நான் வந்து தாங்கியிருப்பேன், ஆனா என் முதுகுல குத்திட்டு ஓடிட்டான் அந்த வந்தியத்தேவன், அவனை நான் பார்த்தா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து கந்தமாறன் வந்து குந்தவை கிட்ட சொல்ல, உடனே நந்தினிக்கு ஒரே சந்தோஷம், கிளப்பிட்டு இன்னும் போடு போடு நல்லா நங்கூரத்தை போடு அப்படின்ற மாதிரி இவ்வளவு வந்து காத்துக்கிட்டு இருக்கா. உடனே இல்லை இல்லை அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நான் தான் வந்து அவனை வந்து இந்த மாதிரி அமுச்சு வச்சிருக்கேன் நானு அருள்மொழிவர்மனுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக, நீங்க அது நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி எக்ஸ்பிளைன் பண்றா. இவன் வந்து கேட்டுக்க மாட்டான், அவன் மேல இருந்த கோவத்தை தான் கட்டிட்டு இருக்கான். நீங்க பாருங்க நான் வந்து எத்தனையோ வந்து தழும்புகளை வந்து நான் இதுல வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மக்கட்டையை உரிச்சு காட்டுறான், பொண்ணுக்கு முன்னாடி தொடைய காட்டுறான், காலை காட்டுறான், எல்லா இடத்துலயும் ட்ரெஸ் எல்லாம் உரி உரி காட்டிட்டு இருப்பாரு, இங்கெல்லாம் வந்து தழும்பு ஆயிருக்கு எனக்கு. ஆனா இவன் வந்து ஒரே அடியா என்னுடைய வம்சத்துக்கே வந்து தேக விளைவிக்க விளைவிக்கிற மாதிரி முதல குத்திட்டு போட்டான் இவன், அவன் வந்து ஒரு பட்டை அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து சீனை போட்டுருக்கிறான் கந்தமாறன். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஊர்வலத்துல ஒருத்தனை கூட்டிட்டு போறாங்க, யாருன்னா அந்த பிணங்காப்பானின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, மருத்துவருடைய பையன் மதியதேவன் கூட போயிருப்பான், மதியதேவன் எஸ்கேப் போயிருப்பான், ஆனா இவன் பிணங்காப்பானி மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனை பிணங்காப்பானியும் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது குந்தவை நந்தினி கந்தமாறன் எல்லாருமே பால்கனில இருந்து பாப்பாங்க, வரண்டால இருந்து பாப்பாங்க. பார்க்கும்போது என்ன யார் இவன் அப்படின்னு பார்த்தா பிணங்காப்பானி மாட்டிப்பான். ஐயோயோ இவனை நான் ஆரம்பிச்சா ஆளாச்சே அப்படின்னு குந்தவை வந்து சொல்ல, ஐயோயோ இவனை எப்படி இவன் நல்லவனாச்சே, மருத்துவருடைய ஆள் தானே, நான் தானே அமிச்சேன் சுந்தர சோழனுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக, இவனை வந்து இப்படி குடிச்சு வச்சிருக்காங்க, ஏன் இந்த பழுவேட்டரர்கள் இப்படி பண்றாங்க, அரசாங்கத்தை கெடுக்குறாங்க, அது இதுன்னு சொல்லி மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து சின்ன பழுவேட்டரையரை பாக்குறதுக்காக குந்தவை போறா. குந்தவை போகும்போது சின்ன பழுவேட்டரையை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பழுவேட்டரை அங்கிருந்த மாளிகையில போட்டோ வால் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த போர்ல தான் வந்து பழுவேட்டரர்கள் அதாவது பழுவேட்டர்களுடைய ஹிஸ்டரியை வந்து எடுத்து குந்தவைக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். பழுவேட்டர்கள் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய அளவுல வந்து உதவி செஞ்சிருக்கோம், நாங்க அந்த காலத்துல இருந்து உங்க நாட்டுல ஒருத்தன் அரசு மகுடம் சூட்டுறான்னா அந்த மகுடத்தை நாங்க தான் எடுத்து வந்து வைக்குவோம், அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்க அவங்க உங்க எங்க கையால தான் வந்து நாங்க வந்து அரசு மரியாதை அதெல்லாம் செய்வோம், அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்களாம், எங்களுக்கு வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தையும் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து எதுவுமே தப்பாலாம் பண்ண மாட்டோம், எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன பழுவேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே குந்தவை வந்து என்ன சொல்றா, எனக்கு அப்படி தெரியலையே, நீங்கள் தான் வந்து சர்வாதிகார ஆட்சி வந்து பண்ற மாதிரி தெரியுது, சுந்தர சோழனை வந்து சிறைச்சாலையில அடிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டுதான் இருக்கேன், நடுநிசை கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இளவரசியே நாங்களாம் அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு இவன் சமாளிக்கிறான். சமாளிச்ச உடனே அப்ப எதுக்கு வந்து இவனை இந்த ஆட்டு இந்த ஆளை வந்து பிணங்காப்பாணியெல்லாம் நான் அமிச்ச ஆளெல்லாம் எதுக்கு நீங்க கூப்பிட்டு சிறையில் அடிக்கிறீங்க அப்படின்னு உடனே, தங்களுக்கு எது வேணுமோ கேளுங்கள், சுருக்கமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, முதல்ல சாவி கொடுங்க, நீங்களே வந்து பெரிய பழுவேட்டரை சொல்லி அவனை வந்து விடுதலை செய்யுங்க அந்த பிணங்காப்பாணிய அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு ஏன் அவரு கேட்கணும், நீங்க தான் இளவரசியாச்சு, இருந்தாங்க சாவி நீங்களே போய் திறந்து விடுங்க அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு உடனே, அங்கிருந்து அவ நீங்க எது செஞ்சாலும் சரிதான், நீங்களே எதோ செஞ்சுக்கோங்க, ஆனா நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேட்டரையர் நேக்கா தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் சாவி எடுத்துட்டு வானத்தை கையோடு கூப்பிட்டுட்டு அந்த மாளிகைக்குள்ள அரண்மனைக்குள்ள போறான். நல்ல ஒரு பாழடைஞ்ச மாதிரி எல்லாம் ஒரு ரூம் எல்லாம் இருக்கு, அங்க நிறைய நகைகள் தங்கம் பொற்காசுகள் புதையல்கள் எல்லாமே இருக்கு, மத்த நாட்டினுடைய மகுடங்கள், அவங்கள வெற்றி பெற்று அவங்களுடைய ராஜாக்களுடைய தலையை கொய்து அவங்களுடைய அந்த கிரீடத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படியே போனா புலி எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, உயிரோட இருக்க புலி எல்லாம் எல்லாம் கட்டி போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க, புலிங்கள்லாம் நிறைய பேர் உள்ள நிறைய புலிகள் வச்சிருக்காங்க. அதுல தாண்டி இன்னொரு அறைக்குள்ள போனா ஜெயில் இருக்கு. சோ அந்த ஜெயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன வளர்றான் அப்படின்னா, வெளியில இருக்கிறவன் உள்ள இருக்கான், உள்ள இருக்கிறவன் வெளியில இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவான். இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும், ஏன்னா நாளைக்கு வந்து கிளைமேக்ஸ் பத்தி
நான் கிளைமேக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இந்த டிகோடிங் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்ன சொல்றேன்னா, வெளியில இருக்கிறவன் உள்ள இருக்கான், உள்ள இருக்கிறவன் வெளியில இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். உடனே வானத்தையும் குந்தவையும் பார்த்து பாவம் பைத்தியம் வளர்கின்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அந்த பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டு அதே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அடுத்த ரூம் அறைக்குள்ள போனா பிணங்காப்பாணி இன்னொரு அறையில இருப்பான். இன்னொரு அறைக்குள்ள போகும்போது சேந்தன் அமுதன் இருப்பான். ஏன்னா சேந்தன் அமுதன் வந்து அப்பயே வந்து அவன் வந்து காவலர்கள் கிட்ட வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் தப்பிச்சு போகும்போது சேந்தன் அமுதன் மாட்டிக்கிறான், வந்தியத்தேவன் தப்பிச்சிருவான். சேந்தன் அமுதன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சோ அவனை வந்து கைது செஞ்சு வச்சிருப்பாங்க. அவனை பார்த்த உடனே குந்தவைக்கு வந்து ஒரு இது, என்ன பாக்குறதுக்கு ராஜகலையா இருக்கானே, இவனை எதுக்கு சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க, நல்ல மாதிரிதான் தெரியறான் அப்படின்னு உடனே, ஆமாம் இளவரசியே, நான் தான் வந்து வந்தியத்தேவனுக்கு வந்து காப்பாத்தினேன், எல்லாமே நான் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், கந்தமாறன் முதுகெல்லாம் அவன் குத்தல, வேற யாரோ குத்துனாங்க, காவலர்கள் தான் வந்து அவனை முதுகு குத்த, அவனை காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்தான், நான் தான் வந்து சிகிச்சையை பாத்துக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல வந்து வந்தியத்தேவன் தப்பிச்சு ஓட்டான், என்ன பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே, நீ நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ரிலீஸ் பண்ணி வெளியில எடுத்துறா குந்தவை. அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்த உடனே அடுத்துல இருந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி வந்து அடுத்த சீன் வந்து நந்தினி இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நந்தினி வந்து என்ன பண்றா, இவ்விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு, இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து ஆதித்ய கரிகாலனை வந்து நம்ம தஞ்சைக்கு கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து நல்லவ மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு போறா. இதுல எல்லாமே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு நந்தினிக்கு. சோ நந்தினி என்ன பண்றா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறா ஆதித்ய கரிகாலனுக்கு, இந்த மாதிரி உனக்கு நான் பாட்டி ஸ்தானத்துல இருக்கேன், நீ பழைய மாதிரி காதலின்னு நினைச்சிட்டுலாம் ஒன்னும் நீ என்ன வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளு, நான் சொல்றது எப்பயுமே கேட்க மாட்டேன், இப்பயாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி, உடனே நீ வந்து தஞ்சைக்கு கிளம்பி வா, இங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவன் என்னமோ யோகிய மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான். அதுல நீ தஞ்சைக்கு வரலாம்னு பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கடம்பர அரண்மனைக்கு வா நீ அப்படின்ற மாதிரி எழுதி கந்தமாறனா கூப்பிடறான். டே கந்தமாறா, இந்த வேலையோட உருப்படியா செய்யா, இந்த வேலையை எடுத்துட்டு போய் தயவு செஞ்சு ஆதித்ய கரிகாலன் கிட்ட கொடுத்து அவனை கையோடு இழுத்துட்டு வந்திருக்கு கடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் மனசுல நினைச்சுக்கிறான், வரட்டும் அப்புறம் முச்சிடறான் அவன் கதையை அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலனை பத்தி மனசுல நினைக்கிறான், வரட்டும் அவனை முச்சிடறான், நானு இந்த ஓலையை மட்டும் எடுத்துட்டு போய் நீ கொடுத்துட்டு வா, சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு ஒண்ணு, தங்களுக்காக நான் செய்ய மாட்டேனா, தங்களுக்காக எதனாலும் நான் செய்வேன், நானு யமலோகத்துல போய் யமனவே அடிக்கணும்னாலும் நான் செய்வேன் நானு, ஐயோ நீ யமலோகத்துல எல்லாம் போகாத, பூலோகத்துல இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து அமுச்சு வைக்கிறான். இவனும் வந்து கிளம்புறான் ஆதித்ய கரிகாலனை பாக்குறதுக்காக கிளம்புறான். அதுக்கப்புறமா அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கு, அந்த ஜெயில வந்து இல்ல ஜெயில் சீனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அனிருத் பிரம்மராயரும் நம்ம சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மந்திரி அனிருத் பிரம்மராயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஒற்றன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானே, அவன் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விசாரிங்க, டக்குனு ஒரு குதிரை ஒண்ணு ஃபாஸ்டா வருது, குதிரை வந்து ஃபாஸ்டா வந்த உடனே அங்க இருந்த காவலர் வந்து இறங்கி வரான். வந்த உடனே அனிருத்த பிரம்மராயர்கிட்ட, மந்திரியாரு இந்த மாதிரி ஒரு தகவல் ஒண்ணு அப்படின்னு, என்ன அப்படின்னா அந்த வாலிபன் வந்தியத்தேவன் மாட்டிக்கொண்டான், சிறையில் அகப்பட்டு கொண்டான் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது மாட்டிக்கிட்டானா, அவங்ககிட்ட இருந்துதான் இந்த முத்திரை மோதிரம், அதாவது பாம் ட்ரீ பனைமர மோதிரம், அதாவது பழுவேட்டரையோட சின்னம், அதை நந்தினி கொடுத்துருப்பா, சோ அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்துறாங்க, அவங்ககிட்ட இருந்து ஓலைச்சுவடியை எடுத்து கொடுக்குறாங்க. ஓஹோ அவன் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி வந்து என்ன பண்ணா, டக்குன்னு அந்த மோதிரத்தையும் அந்த ஓலைச்சுவெல்லாம் வாங்கிக்கிறான், வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் அது ஆழ்வார் கடையன் கிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு நீ மறுபடியும் ஏதோ சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டான், நீ அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு வந்து இவனை காப்பாத்தி நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே, அடுத்த சீன்ல வந்தியத்தேவன் வந்து அதே மாதிரி ஒரு ஜெயில வந்து தூங்கிட்டு இருப்பான். முடிச்சு பார்த்தா என்னடா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது உடனே அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது, அடுத்த ரூம்ல இருந்து ஒரு ஏதோ ஒரு ஓட்ட வழியா வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்ப வந்தியத்தேவன் சொல்றான், ஆழ்வார்க்கடியான் உன்னை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா நீ என்ன பலையாளியா, நீ என்னைய காப்பாத்தி கூட்டு வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம், இந்தா உனக்கு உன்னோட திங்ஸ் எல்லாமே நீ பத்திரமா இருக்கன்னு செக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு உடனே அந்த பனைமர மோதனை எல்லாம் எடுத்து வச்சுப்பான், ஓலைச்சூடி எல்லாமே பத்திரமா வச்சுப்பான், அருள்மொழிவர்மனுக்கு எடுத்து கொண்டு போனோம் அந்த ஓலைச்சூட எல்லாம் பத்திரமா வச்சுப்பான். சோ அங்கிருந்து எங்க போறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே இலங்கைக்கு கிளம்பிட்டாங்க, இலங்கைக்கு வந்துட்டாங்க. வந்து சேர்ந்த உடனே இலங்கையில வந்து ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னா குதிரையில பார்த்திபேந்திர பல்லவனும் ரவிதாசன், ரவிதாசன் கூட ஒரு ஆள், ரவிதாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள்ல ஒருத்தன், நந்தினிக்காக வேலை செய்யறவன், அவன் இந்த சாம்ராஜ்யத்தை வந்து தரமட்டமாக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆபத்துதவிகள், அதாவது வில்லனுங்க, இவங்கதான் தான் வில்லன் கேங்கு. இவனும் அவங்க கூட பார்த்திபேந்திரம் பல்லவன் வருவான். பார்த்திபேந்திரம் பல்லவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆதித்ய கரிகாலனுடைய நண்பன், வந்தியத்தேவன் மாதிரி அவனுக்கு இன்னொரு நண்பன், அவனும் சேர்ந்து வருவான். பார்த்திபேந்திர பல்லவனுக்கு வந்து ரவிதாசன் வந்து கெட்டவன், இவன் பாண்டி நாட்டுக்காரங்க அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாது.
இவனும் ஏதோ ஊருக்கு வந்திருக்கோம், சரி ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டோம், வந்துட்டு அருள்மொழிவர்மனை வந்து கையோடு கூட்டிட்டு நம்ம வந்து காஞ்சிக்கு புறப்பட்டுருவோம், ஆதித்ய கரிகாலன் கிட்ட கூட்டிட்டு போயிடுவோம்னு இவனை வந்திருக்கான். இவனுக்கு ரவிதாசன் வந்து என்ன பிளான்ல இருக்காங்க எதுவுமே தெரியாது. சோ இவன் வந்து ஒரு பிளைண்டா ஹார்ஸ்ல வந்துகிட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது வந்தியத்தேவனே ஆழ்வார்க்கடியான பாத்துறாங்க. இந்த முன்கூடுமை நம்பி ஆழ்வார்க்கடியானாச்சே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஐயோ வீர வைஷ்ணவரே எங்க பாத்து கொண்டிருக்கிற, இங்க பாரு அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான் டக்குன்னு திரும்பி, ஆஹா கண்டுபிடிச்சிட்டானுங்களே சொல்லுங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வந்தியத்தேவனா, வந்தியத்தேவா நீ இன்னும் மாட்டாமையா இருக்கிற, உன்னை இன்னொரு உன்னை வந்து பிடிச்சிருப்பாங்களேடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் என்ன அவ்வளவு கேவலமான அவ்வளவு இதானவனா நானே, உன்ன மாதிரி நான் வந்து யார் கூடனாலும் சண்டை போட்டு இது பண்ணுவேன், ஆனா இது என்னது, ஆனா இந்த கேவலம் அந்த பழுவேட்டரில் கூட நான் சண்டை போட்டுலாம் இது பண்ண மாட்டேன், நான் ஆகப்பட மாட்டேன், நீ உன்ன என்ன இது என்ன வந்து இது என்னது அண்டர் ரைட் பண்ணாது நீ தேவையில்லாம அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் சாச்சா நானும் வந்து உன் கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய மாவீரன் கிட்ட தான் சண்டை போடுவேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, உன் கூட சண்டை போட்டா எனக்கு தான் கேவலம், வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்காம வந்து உன் கூட எதுக்கு சண்டை போடுறேன், நான் கிளம்புறேன் நான் இங்க இருந்து அப்படின்ட்டு பார்த்திபேந்திரனும் ஒரு மாதிரி, ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஆதித்ய கரிகாலனுடைய நண்பர்கள் தானே, இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பொறாம இருக்கும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டு வாய் சண்டை போட்டுக்கிட்டு அவன் கிளம்பிடுவான், அவங்க கூட ரவிதாசனும் கிளம்பும், வந்தியத்தேவன் ஒரு மாதிரி பார்ப்பான், இவனுங்களை இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே, இவனுங்க எதுக்கு இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க, சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவன் அப்படியே புறப்பட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர கூட்டமா ஜே ஜேன்னு இருக்காங்க. ஸ்ரீலங்கா இலங்கையில எல்லாமே வீடுகள்லாம் எல்லாமே இருக்கு, அங்க எல்லாமே ஒரு யானை வந்துகிட்டு இருக்கு, அப்படியே யானை மேல ஒருத்தன் யானை பாகான்னு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி எல்லாமே ஜனங்கள் எல்லாமே பாக்குறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி அதிசயமா பாக்குறாங்க, யார் இந்த அந்த யானை பாகான், பாக்குறதுக்கே ராஜகலை கொண்ட ஒரு இவனா இருக்கானே, அவ்வளவு சூப்பரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மூஞ்சில ஸ்கார்ஃப் கட்டி இருக்கான், அந்த முகத்தை வந்து மூடி இருக்கான், ஒழுங்கா தெரியாது. இப்ப பாகுபலியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சலை வந்து கீழே வரும்போது கயிறு பிடிச்சி இழுப்பான், பாகுபலி கயிறு பிடிச்சி இழுக்கும் போது அந்த 100 அடி சலையை கயிறு பிடிச்சலாம் ஸ்கார்ப் துணி கட்டி இருப்பான் இல்லையா, அதே மாதிரி அந்த அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் அங்கிருந்தே எடுத்திருக்கான், பொன்னியின் செல்வன் தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. அது மாதிரி முகத்துல வந்து கம்ப்ளீட்டா வந்து டைப் பண்ணி வச்சிருப்பான், முகம் தெரியாது மக்களுக்கு, யாரும் இந்த யானை போகணும் அப்படி கம்பீரமா வரானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த யானையும் போயிடும், போயிட்டதுக்கு அப்புறமா வந்தியத்தேவனுக்கும் வந்து அதை கண்டுக்க மாட்டான், யானை மீது யாரோ போறாங்க அப்படின்ற மாதிரி அவனை அசால்ட்டா விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு குதிரையில வந்து வேகமா வந்து ஒருத்தன் சர்றோன்னு போவான், யாருன்னா அவன் குதிரையில இவ்வளவு வேகமா போறவன், நம்மளை விட ஸ்பீடா இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் கிட்ட கேட்கும் போது, அவரா அவருதான் எனக்கும் தெரியல, போய் பார்ப்போமே நாம, ஏதோ குதிரை இருக்கு நம்ம இந்த குதிரையில ஏறி போலாம் அப்படின்னும் போது ஒரு காவலர் வந்து ஒரு குதிரையில வருவான், இன்னொரு குதிரை வந்து கையில அப்படியே இது கையில பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பான், எம்டி குதிரை தான் அதுல யாரும் இருக்க மாட்டாங்க, ரெண்டு குதிரை எடுத்துட்டு வரான். வரும்போது ஆழ்வார்க்கடியான் வந்து நேக்கா அந்த எம்டி குதிரை ஆள் இல்லாத குதிரையில ஏறி அவன் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த குதிரைய. இவன் வந்து என்ன பண்றான், ஐயோ குதிரை இல்லையே இப்ப நாம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏத்திக்க மாட்டான், ஆழ்வார்க்கடியான் அப்படியே விட்டுட்டு போயிடுவான் அவனை, வந்தியத்தேவனை. இப்ப நமக்கு ஒரு குதிரை வேணுமேனு சொன்னோடனே அந்த காவலரை அடிச்சு போட்டு உடனே அந்த குதிரையில இருந்து புறப்பட ஆரம்பிப்பான். அங்கிருந்து ஆழ்வார்க்கடியானை ஓவர்டேக் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா போறான், வேகமா போது டேய் நில்ரா நில் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில வேகமா போறவனை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் வந்தியத்தேவன். பின்னாடி வந்து பாத்துறான், யாரும் அவன் நம்மள சேஸ் பண்றான் அப்படின்ட்டு, எவனோ ஒருத்தன் நம்மள சேஸ் பண்ணிட்டு இருக்க கண்டுபிடிச்சிடறான் இவன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான் குதிரையில. உடனே அவன் என்ன பண்றான், குதிரையில இருந்து ஜம்ப் பண்ணி வந்தியத்தேவனை எட்டி உதச்சிடுறான், எட்டி உதச்சோடனே வந்தியத்தேவன் கீழே விழுந்துடுறான், அங்கிருந்து பறந்து வந்து வந்தியத்தேவன் மேலே விழுந்து அப்படியே அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும், ஒரு மலை ஸ்லோப் மாதிரி ஸ்லோப்ல அப்படியே உருண்டு பிறண்டு உருண்டு பிறண்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஏ யாரானின்னு இவன் கேட்க, அந்த ஒளிச்சுவடி எங்கடா எங்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறான், யாரா இவன் சம்மதமே இல்லாம ஒளிச்சுவடி எங்கிட்ட கேக்குறானே, நீ யாரா முதல்ல நீ யாருன்னு சொல்றா, அப்புறம் தான் உடைச்சி விடலாம், உனக்கு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நான் இளவரசர் அருள்மொழிவர்மன் கிட்டதான் நான் கொடுப்பேன், பொன்னியின் செல்வன் கிட்டதான் நான் கொடுப்பேன், உனக்கு யாரா இந்த உடைச்சி விட எதுக்கிட தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானு சண்டை. இது பண்ண உடனே அந்த நபர் வந்து வந்தியத்தேவன் வந்து வீழ்த்திடுறான், வீழ்த்தவுடனே படுத்துறான், படுத்த உடனே காவலர்கள் வந்து இவன் கை காலெல்லாம் கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கை காலெல்லாம் பிடிச்சிருவாங்க, கெட்டி இருக்குமா பிடிச்சிருவாங்க, அவன் இடுப்புல இருந்து இவனே வந்து உரிவிடுவான், உழைச்சோட உரிவிட்டு, யார் யார் நீங்கள் எதற்காக என்ன இப்படி கட்டி போடுறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு, உழைச்சோடி வந்து நான் பொன்னியின் செல்வனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே, இதா கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ப்பை ஓபன் பண்றான். அப்பதான் பொன்னியின் செல்வர் வந்து முதல் முறையா வந்து வந்தியத்தேவன் வந்து அருள்மொழிவர்மனை பாக்குறான், பார்த்து திகச்சு போடுறான், என்ன அழகு என்ன ஒரு கலை, அடாடாடா நீங்களா பொன்னியின் செல்வரே நீங்களா இளவரசரே அது இதுன்னு புள்ளி குதிக்கிறான், என்ன விடுங்கடா அப்படின்னு உடனே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய ஆட்டம் எப்படி இருந்தது, பிரமாதமா இருந்ததா, எப்படி நம்ம சர்ப்ரைஸ் அப்படின்னு கேக்குறான்.
பயங்கரமா இருந்தது போங்க அப்படின்னு சொன்ன உடனே, இதுலவா வரவேற்பு, இப்படி எல்லாம் இருக்கணும் வரவேற்புன்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எப்படியோ உங்ககிட்ட நான் ஓலைச்சுவடிய சேர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவான். உடனே ஓலைச்சுவடிய வாங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மூணு பேருமே கிளம்புறாங்க. மூணு பேருமே, வாழ்வர்க்கடியான், அருள்மொழிவர்மன், அதுக்கப்புறம் வந்தியத்தேவன், அதாவது ஜெயம் ரவி, கார்த்தி, ஜெயராம், மூணு பேருமே வந்து இலங்கையில நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது, உடனே அந்த ஆபத்து தீவுகள்லாம் வந்து பாண்டிய நாட்டுடைய சூழ்ச்சியை தான் அருள்மொழிவர்மனை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரவிதாசனுடைய ஆட்கள் எல்லாருமே சூழ்ந்துருவாங்க. அவங்க வந்து அருள்மொழிவர்மனையும் வந்தியத்தேவன் நடந்து போறதா பாத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உயரமான ஒரு பில்டிங் மேல இருந்து என்ன பண்ண, ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும், ஒரு மண்டபம் மாதிரி, அது மேல ஒரு சிங்கத்துடைய சிலை இருக்கும். அந்த சிங்கத்துடைய சிலையை வந்து தலையை மட்டும் வெட்டி விட்டுட்டா அங்க மேல இருக்கிற அந்த தலை பெரிய தலையா இருக்கும், நல்ல கல்லு மாதிரி இருக்கும். அந்த சிலையோட கல்லு வந்து மேல அருள்மொழிவர்மன் மீது விழுந்து அருள்மொழிவர்மன் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பித்தனமா ஒரு பிளான் பண்ணி மேல இருந்து அதை வெட்டி 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 கரெக்டா ஒரு வரும்போது அந்த கல்லு வந்து தள்ளி விடலான்னு பிளான் பண்ணுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஊமை ராணி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பூதத்தீவுல வந்து அந்த பெண்மணி இருப்பா, அவதான் வந்து வழிகாட்டுவா, பொன்னியின் செல்வன் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு பூங்குழலிக்கு வந்து வழிகாட்டியிருப்பான். அந்த ஊமை பெண்மணி வந்து ஒரு அவ ஒரு தனியான ஒரு இடத்துல இருந்து பாத்துருவா, இதை உடனே இதை காப்பாத்தணும், நம்ம பொன்னியின் செல்வனை வந்து காப்பாத்தணும், அவரை சாகடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு உடனே கரெக்டா அந்த கல்லு கீழே தள்ளும் போது இவன் வந்து அங்கிருந்து கை தட்டிடுவா, ஏன்னா இவங்களுக்கு தோச்சி வராது இல்லையா, சோ அதனால கை தட்டிடுவா. கை தட்டின சிக்னலை பார்த்து அருள்மொழிவர்மன் டக்குன்னு ஃபாஸ்டா நடந்து வந்துடும், ஸ்லோ ஆயிடுவாரு, ஸ்லோ ஆன உடனே அந்த கல்லு முன்னாடி விழுந்துரும், முன்னாடி விழுந்துட்டு உடனே கண்டுபிடிச்சிருவாரு, ஓ நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிருவாரு. எதிரிகளை பார்த்துட்டு அருள்மொழிவர்மன், இவங்களுக்கு இப்ப வந்து பாடம் போகட்டும், வேணா டைம் வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா போயிடுவாரு. அதுக்கப்புறமா வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அருள்மொழிவர்மன் மூணு பேருமே அந்த ஊமை பெண்மணியை பின்ன ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த ஊமை பெண்மணி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். கூட்டு போகும்போது ஒரு குகைக்குள்ள நிறைய வரைபடங்கள் வரைஞ்சி வச்சிருக்கா, அதாவது அவ வந்து அருள்மொழிவர்மன் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே வந்து புகைப்படமா வரைஞ்சி வச்சிருக்கான். அதை எக்ஸ்பிளைன் பண்றா, என்னன்னா பொன்னியின் செல்வன் பேர் வந்து எப்படி உனக்கு வந்தது, நான் தான் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் நேத்தே நான் சொல்லியிருப்பேன், அது இந்த மாதிரி வந்து நீ சின்ன வயசுல இருக்கும்போது தவறே நான் பொன்னி நதியில விழுந்துட்டா, நான் தான் உன்னை கூட்டி உன் தூக்கி காப்பாத்தன அப்படிங்கிறத வரைபடத்துல வந்து அவ வரைஞ்சி வச்சிருப்பா, அதை எக்ஸ்பிளைன் பண்றான். நான் தான் உன்னை காப்பாத்தன அப்படின்னு சொல்லும் போது இவளும் வந்து அப்படி முத்தம் கொடுப்பா அந்த பெண்மணி வந்து அந்த வயதான அந்த பாட்டி வந்து அருள்மொழிவர்மன் தங்கம் கண்ணு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து நீ வந்து மிகப்பெரிய அரசனா வரணுன்றதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவோம். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அப்படி மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா ஒரு புத்த விகாரத்துக்கு வந்து போறாங்க. புத்த விகாரம்னா என்ன, ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் பயங்கரமா கும்பிடுவாங்க, அங்க புத்திஸ்டுங்களா இருப்பாங்க. சோ அந்த புத்திஸ்டுங்களா இருக்கும்போது நம்ம நம்ம நமக்கே தெரியும் சோழ சாம்ராஜ்யத்துல வந்து எல்லாருமே சிவனடையர்களா மேக்சிமம் இருப்பாங்க, அதனாலதான் தஞ்சை பெரிய கோயில் உட்பட எல்லாமே கட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். சிவன் கோயில்கள் நிறைய ஆலயம் எழுப்புவாங்க. அது மாதிரி சிவன் பக்தர்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து சிவன் பக்தர் மட்டுமல்ல, அவர் புத்திஸ்டையும் வந்து அவர் ஃபாலோ பண்றவர் தான். ஏன்னா அவர் இலங்கையில போயிட்டு இலங்கையில வந்து ஆட்சி பண்ணும்போது அங்க இருக்கிற புத்திஸ்ட் மதத்தையும் அவர் வந்து ஏத்துக்கிட்டு அதையும் வந்து ஃபாலோ புத்த மதத்தையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. ஸோ புத்திஸ்ட் மாங்கங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போகும்போது ஒரு பேலஸ் பயங்கரமா ஒரு பெரிய இதா இருக்கும், புத்திஸ்ட் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ண உடனே வாருங்கள் அருள்மொழிவர்மரே, பொன்னியின் செல்வரே, இப்ப வந்து நம்ம ஸ்ரீலங்காவை வந்து நீங்க போர்த்து எடுத்து வந்திருக்கீங்க, அதை பார்த்து பயந்து அந்த மகிந்தன், ஸ்ரீலங்கனுடைய அரசன் மகிந்தன் வந்து பயந்து போய் ஒளிஞ்சு உக்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப சப்போர்ட்டுக்கு வந்து பாண்டியர்களும் வரல, சேரர்களும் வரல. இப்ப வந்து அவர் பண்றது நிறைய எதுவுமே வந்து சரியில்லை, மக்களுக்கு வந்து அவன் மேல இருந்த அபிப்பிராயம் போயிடுச்சு, அதனால நீங்க தான் அடுத்த தலைமை தாங்கணும், இந்த இலங்கை வந்து உங்களுக்கு தான் இயலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திஸ்டுங்கெல்லாம் சொல்லும் போது, இப்பவே நாங்க தான் வந்து அதை முடிவு பண்ணுவோம், புத்திஸ்ட் நாங்க வந்து யார வந்து இது தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்கதான் இந்த இலங்கையுடைய தலைவனா வந்து வருவாங்க, நீங்க இந்த பொறுப்பை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், ஏத்துக்கோங்க, நீங்க தான் அடுத்து வந்தாகணும், உங்களுடைய நல்ல மனசுக்கும் நல்ல திறமைக்கும் நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வாழ்த்தி அந்த கிரீடத்தையும் அந்த இதையும் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த ஓலை மாதிரி ஒரு இது இருக்கும், அது எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த சிம்மாசனத்தையும் வச்சிருப்பாங்க, அதுல நீங்க உட்காருங்க, இது பொறுப்பு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பொறுப்பு ஏத்திட்டீங்கன்னா இனிமே நீங்க தான் ராஜா, அதுக்கப்புறம் அவன் மகிந்தனாவது கிகிந்தனாவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவர் உடனே சொல்லுவாரு அருள்மொழிவர்மன், ஆழ்வார்க்கடியானும் நான் வந்தியத்தேவனும் என்ன பேசிப்பாங்க அப்படின்னா, நல்ல ஒரு வாய்ப்புப்பா, இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு தான் கிடைக்கும், இதை ஓகே சொன்னார்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அருள்மொழிவர்மன் வந்து ட்விஸ்ட் கொடுத்துருவாரு, இல்ல எனக்கு வந்து இது மேல ஆசை இல்லை, நான் வந்து இதுக்கு வந்து முறைப்படியே நான் கேட்கணும், எங்க ஊர்ல எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு முறைப்படி நான் வந்து போரிட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் நான் அது ஏத்துக்கிறேன், இதெல்லாம் வந்து தப்பு, கொடுக்குறது அப்படியே வாங்கிட்டு போறதுக்குலாம் ஒண்ணும் நானு
இது இல்ல அதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அருள்மொழிவர்மன் வந்து தெளிவா விளக்கிறாரு. அவங்களும் வந்து பிரமிச்சப்ப என்ன இப்படி சொல்றீங்களே, சரி நீங்க முறைப்படி இந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க, ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்க ஜாதகம் அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து ஆளுவீங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து பொன்னியின் செல்வரை வந்து இவ வந்த நம்ம பார்த்திவேந்திர பல்லவன் ஆதித்ய கரிகாலனுடைய நண்பன் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறாங்க. என்ன விஷயம், என்ன விஷயமா வந்தீங்க என்னை பாக்குறதுக்கு இலங்கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சேனாதிபதியும் இருப்பான். சேனாதிபதியும் பார்த்திவேந்த பல்லவனும் அருள்மொழிவர்மன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஊர்ல வந்து பழுவேட்டரையர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கு, அவங்க தான் எல்லாமே ரூலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களை உடனே வந்து தஞ்சைக்கு வந்து வரணும். அது போறதா ஏதோ ஒரு முடிவா சொல்லுங்க, சும்மா அங்கெங்கயும் என்ன இது பண்ணாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோபப்படுறான், ஆவேசமா பேசுறான் அருள்மொழிவர்மன். இல்ல இல்ல இதுதான் சுச்சுவேஷன்றத எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, ஐயோ எங்க அண்ணனுக்கு வந்து பெரிய ஆபத்து வந்து வரப்போகுது, என்னுடைய சக்கரவர்த்தி சுந்தர சோழருக்கும் மிகப்பெரிய ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுது, உடனே நான் வந்து இங்கிருந்து கிளம்பி ஆகணும், தஞ்சைக்கு எடுங்க படக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா பண்ணது அப்படின்ற மாதிரி அருள்மொழிவர்மன் திட்டவட்டமா அங்கிருந்து எழுந்து வராரு. எழுந்து வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சீன் நடக்கும், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்க அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இந்த பார்த்திவேந்திர பல்லவனும் இந்த சேனாதிபதியும் ஒரு யானை படையில சும்மா ஆக்ரோஷமா வந்துகிட்டு இருப்பாங்க யானையில. அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அருள்மொழிவர்மன் என்ன நினைச்சிருவாருன்னா, இவங்க என்னமோ ஃபோர்ஸா வராங்க, நம்மள தாக்குறதுக்காக தான் வராங்க அப்படின்ற மாதிரி இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு, அதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, கையில இருந்த ஒரு வாழை எடுத்து எட்டி வந்திதேவனை எட்டி வச்சிருவாரு பொன்னியின் செல்வன். வந்திதேவன் எட்டி வச்ச உடனே வந்திதேவன் கீழே போய் விழுந்துருவாரு. விழுந்த உடனே இளவரசரே என்ன சம்மதம் இல்லாம என்ன எட்டி ஒதுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னது உனக்கு ராஜ்யம் வேணுமா, ராஜ்யம் யார்கிட்ட வந்து ராஜ்யம் கேக்குற, முடிஞ்ச என்ன ஜெயிச்சு எடுத்துக்கூட ராஜ்யத்தை அப்படின்னு. ராஜ்யம்ன்றது என்னன்னா, வந்திதேவன் வந்து வானர் குலத்தை சேர்ந்த வந்தியத்தேவன், அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு ராஜ்யம் இருக்கும், அந்த ராஜ்யத்துக்கு இவன் இளவரசனா இருப்பான், அதை வந்து சோழர்கள் வந்து கைப்பற்றிட்டு இருப்பாங்க, ஆதித்ய கரிகாலன் எல்லாம் வந்து கைப்பற்றிட்டு இருப்பாங்க, அப்பதான் அப்படியே நண்பனா இருப்பான் ஆதித்ய கரிகாலன் கிட்ட. சோ அந்த ராஜ்யத்தை திரும்ப எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பான், யாருக்கிட்டையும் சண்டெல்லாம் போட மாட்டான், சும்மா அகிம்சை முறையில எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ அதைதான் இவன் நக்கல் அடிச்சு, ராஜ்யமா வேணும் உனக்கு, ராஜ்யம் என்கிட்ட சண்டை போட்டு நீ எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சம்மதமே இல்லாம வாழை தூக்கி வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்து, வாடா என்கிட்ட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய வாட்போர் நடக்குது. அதுதான் வந்து வந்தியத்தேவனுக்கு அருள்மொழிவர்மனுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டையா இருக்கும். ஓ அப்படியா, இது வந்து நான் வந்து சக்கரவர்த்தியனும் பார்க்க மாட்டேன், அருள்மொழிவர்மன் இளவரசனும் பார்க்க மாட்டேன், என்னுடைய சுயமரியாதைக்கு எவனாவது வந்து கேடு விளைவிச்சா கண்டிப்பா எவனாவதுல அடிபண்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திதேவன் கார்த்தி வந்து வாழை எடுத்துக்கிட்டு வாடா சண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சண்டை ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி, ஒரு வாட் போர் நடக்குது, அது பேர் வாட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க கத்தி சண்டையை பத்தி. உடனே அங்கிருந்த யானைகள் எல்லாமே நின்றுறாங்க, என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பக்கம் வந்து பார்த்தா பொன்னியின் செல்வனும் வந்திதேவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க வந்து ஷாக்காய் அப்படியே சுத்தி நின்று அப்படியே அந்த வேடிக்கை பாக்குறாங்க சண்டை. ஆஹா சபா சரியான போட்டிப்பா, இத்தனை நாளாச்சு இந்த மாதிரி ஒரு வாட் போரை பார்த்து, அடி போடு போடு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கூச்சல் எல்லாம் போடுறாங்க, மக்கள் எல்லாருமே போடுறா அடுறா குத்துறா அப்படின்ட்டு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்திபேந்திர பல்லவன் நினைக்கிறான், இந்த வந்திதேவனுக்கு வேற வேலையே இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு கடைசியில வந்து அருள்மொழிவர்மன் கிட்டயும் வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இவன் நினைப்பான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கத்தி எடுத்து நம்ம வந்திதேவன் வந்து அருள்மொழிவர்மனுடைய தலையில வீசி வீசுன்னு வீசுறான், இவர் அப்படி மிஸ் ஆகி மிஸ் ஆகி போறாரு, நவுந்து நவுந்து போறாரு, சும்மா அப்படி அந்த அளவுக்கு வெறி கொண்டே வந்திதேவன் வந்து சண்டை போடுறான். அதுக்கப்புறமா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டையில வந்து இவன் ஆழ்வார்க்கடியான் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஆஹா சப்பா சரியான போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் அப்படியே ஆடிப்பான். பூங்குழலி வந்து அந்த இடத்துக்கு வந்துருவான். பூங்குழலி அந்த இடத்துக்கு வந்த உடனே வந்தியத்தேவன் வந்து பூங்குழலியை பார்த்த உடனே, ஆஹா அழகா இருக்கலே அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இல்லையா, சோ அவளை அழகுல மீண்டும் வந்து பார்த்த உடனே டக்குன்னு அட்ராக்ட் ஆயிட்டு கொஞ்சம் பாடியை கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவான். இந்த நேரத்துல பொன்னியின் செல்வன் டக்குன்னு கத்திய வந்து உதறி தள்ளிட்டு அவனை கீழே தள்ளிடுவான். தள்ளிட்ட உடனே சே நம்ம வந்து தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, சபாஷ் சரியான ஆள்ற நீ, உன்ன மாதிரி மாவீரன் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து உன்ன மாதிரி ஒரு மாவீரன் அமைச்சிருக்காங்கன்னா சாதாரணமான ஆளா இருக்க மாட்டேன், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு வாக்குல
அவனை கைத்தூக்கி எழுப்புவான் அருள்மொழிவர்மனு. வந்தியத்தேவன் வந்து அந்த வாட்போர்ல தோத்துருவான். ஏன்னா அந்த பெண்ணை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால அப்போ அருள்மொழிவர்மன் அந்த இடத்துல ஈஸியா ஸ்கோர் பண்ணி அவன் வந்து தள்ளி விட்டுருவான். அது வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் எனக்கு நீ எனக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இந்த இதுலயே ஜில்லாவிலேயே ஆள் இல்லைன்னு நினைச்சா, ஆனா நீ பயங்கரமா ஈடு கொடுத்த வந்தியத்தேவா அப்படின்னு சொல்லி பாராட்டுவான். அப்ப அவன் நினைப்பான், நான் நீங்க வந்து என்ன வீழ்த்தல, நானா தான் வந்து இதாயிட்டேன், இந்த பொண்ணை பார்த்தோன்னே மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அருள்மொழிவர்மன் வந்து இளவரசரு, அவர் ஒரு பெண்ணை பார்த்து அவளை பூங்குழலியை பார்த்து, நான் வந்து அதாவது வந்தியத்தேவன் வந்து பூங்குழலியை பார்த்த விஷயம் அவருக்கு தெரியும் சண்டை போடும் போது. இருந்தாலும் இவரு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இவர் எப்படி சண்டை போட்டாரோ அதே மாதிரி நாமளும் சண்டை போடணும், ஒரு பெண்ணை பார்த்தோன்னே நம்ம வந்து மயங்கக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு மெசேஜை வந்து அருள்மொழிவர்மன் கிட்ட இருந்து வந்தியத்தேவன் எடுத்துப்பாரு. இனிமே பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா நம்ம மயங்க கூடாது, வந்த நோக்கம் என்னவோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் மாதிரி அந்த ஒரு ஃபைட்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடக்கும். இந்த ஆலோசனை இது இது மீட்டிங்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கிளம்புறேன், அருள்மொழிவர்மன் வந்து நான் தஞ்சைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. சோ அங்கிருந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அருள்மொழிவர்மனுடைய சீன்ல வந்து நம்ம படத்துல பார்ப்போம். யானை மீது வந்து இவர் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப வந்து வில்லம் எல்லாம் பயங்கரமா பாயுது அருள்மொழிவர்மன் மீது. அவரும் வந்து எல்லாமே வந்து சமாளிச்சு 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 போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஒரு டேலண்ட் அப்படின்னா, அருள்மொழிவர்மன் வந்து யானையை வந்து யானையுடைய அந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அது அதோடைய ஃபீலிங்ஸ், அதோடைய அது அதுக்கிட்ட எப்படி யானை மொழின்னு நம்ம சொல்லலாம், அது லாங்குவேஜ் ஈஸியா தெரியும் எலிஃபென்டோட லாங்குவேஜ். அவர் நினைச்சாருன்னா திடீர்னு அந்த யானையை வந்து வேகமா ஓட வைக்க இது பண்ணோட மதம் பிடிக்க வைக்க தெரியும், காமாக்க தெரியும், எல்லாத்தையுமே அவர் செய்ய முடியும். சோ அந்த அளவுக்கு திறமை கொண்ட ஒரு ஆள் தான் அருள்மொழிவர்மன். சோ அவர் யானையில போயிட்டு இருக்கும்போது இந்த பாண்டிய நாட்டு ஆபத்து தேவிகளும் பழுவேற்றையர்களுடைய கேங், பழுவேற்றையர்களும் வந்து பொன்னியின் செல்வன் வந்து தாக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. சீக்கிரட்டா ஒரு கப்பல்ல வந்திருப்பாங்க. அது வந்து பூங்குழலி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா, நேற்று நைட்டு பார்த்தேன், இந்த மாதிரி பழுவேற்றையர்கள் கேங்கே வந்து உங்களை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்கதான் சக்கரவர்த்தியும் கூட்டத்துல போறாங்க, அதனால தயவு செஞ்சு நீ தஞ்சை கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொன்னோடனே தான் இவன் கொஞ்சம் டக்குன்னு எழுவான், இல்ல நம்ம கிளம்பி ஆகணும் தஞ்சை ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக் நடக்குது. அங்க இருந்து வந்து அருள்மொழிவர்மன் பயங்கரமா தப்பிச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவரை சுத்தி எல்லாருமே வட்டம் போட்டுருவாங்க ஈட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு. உடனே இவர் என்ன பண்ணுவா, யானையை வந்து மதம் பிடிக்க வச்சிருவாரு. மதம் பிடிக்க வச்சவொடனே யானை மதம் பிடிச்சவொடனே பக்கத்துல அவன் நிக்க முடியாது இல்லையா, அவனுக்கு எல்லாம் சதுரடிச்சு ஓடுறானுங்க. ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு பக்கம் ஓடுறான். அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு அவர் வந்து யானையில அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இந்த பாண்டிய நாட்டு ஆபத்து தேவிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பழுவேற்றையர்களுடைய ஆட்களவே சில பேரை கொண்டுடுறாங்க. சில பேரை கொண்டுடுறாங்க. அவங்கலாம் வந்து நெஞ்சில அம்பு வாங்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அருள்மொழிவர்மன் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு போகும்போது இந்த ஆழ்வார்க்கடியான வந்தியத்தேவன் எங்கேயோ காணாம போயிடுறாங்க. அவங்கள அப்புறம் நம்ம பார்ப்போம். அருள்மொழிவர்மன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, இளவரசரை என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை வந்து பழி வாங்கணும்னுக்காக வந்தோம், ஆனா கடைசியில நாங்களே வந்து அதுக்கு இதாயிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, பாண்டிய நாட்டு ஆபதிதிகள் எங்களை குத்திட்டு ஓடிட்டானுங்க தப்பிச்சு கப்பல்ல அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஃபீலா சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வந்தியத்தேவன் எங்க போனான், அவனை நினைச்சதா பயமா இருக்கு, அவன் எங்கேயாவது போய் மாட்டிக்க போறான் அப்படின்னு சொன்னோடனே வந்தியத்தேவன் வந்து காணும் காணும் காணும்னு எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆழ்வார்க்கடியான் வந்து சொல்றான், வந்தியத்தேவன் வந்து என்ன தேடிதான் போறான், அவன் ஒரு கப்பல்ல வந்து ஏறி போயிட்டான், அந்த கப்பல்ல தான் ரவிதாசன் கேங்க உட்காந்துட்டு இருந்தானுங்க, அதுல இவன் போய் தெரியாம உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி, நீங்க தான் வந்து அந்த கப்பலுக்குள்ள இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை ஃபாலோ பண்ணி போய் அவன் அந்த இதுல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே, இப்ப அவனை எப்படியாவது காப்பாத்தி கூப்பிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அந்த நேரத்துல பூங்குழலி வந்து அருள்மொழிவர்மனை பார்த்து ஒரு காதல் வயப்பட்டு இருக்க இல்லையா, ஏதாவது பேசணும் பழகணும்னு அவன் நினைக்கிறா. பட் இப்ப இருக்கிற அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல வந்து எதுவுமே பேச முடியல. சேனாதிபதி வந்து கூப்பிடுறான், கூப்பிட்டு பூங்குழலியை கூப்பிடுறான். சேனாதிபதி பூங்குழலியை கூப்பிட்டு, இந்த மாதிரி இனிமே வந்து இந்த அரசு இது விஷயத்தெல்லாம் நீ தலையிடக்கூடாது, இந்த மாதிரி இளவரசர்கிட்ட பேசணும் பழகணும் இதெல்லாம் வச்சுக்கூடாது, நீ ஏதோ உதவி பண்ணா அதுக்கு உனக்கு வந்து நாங்க ரிட்டர்ன் ஏதாவது நாங்க செய்வோம், அதனால சும்மா வந்து நீ வந்து இனிமே பொன்னியின் செல்வனை ஃபாலோ பண்றதுல விட்டுருன்னு சொல்ல கண்டிச்சு அமைச்சாரோ, அவ்வளவு அழுந்துகிட்டே அங்கிருந்து போயிடுறான். அவன் மேல ஒரு விருப்பு உண்டாயிடுது, என்னடா நம்ம வந்து எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் அருள்மொழிவர்மனுக்கு, நம்ம மேல ஒரு காதல வயப்பட்டு அவர் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்த்தோம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறான். அருள்மொழிவர்மனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அருள்மொழிவர்மனுக்கு பூங்குழலி மேல ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். சரி, அங்கிருந்து வந்து இப்ப அருள்மொழிவர்மன் இப்ப வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக, காப்பாத்தி தஞ்சைக்கு போகணுங்கிறதுக்காக தான் இப்ப பிளானு. அங்கிருந்து அருள்மொழிவர்மன் வந்து போறாரு. அங்கிருந்து போகும்போது பார்த்திபேந்திர பல்லவனும் அருள்மொழிவர்மனும் ஒரு வண்டி ஒரு கப்பல்ல ஏறிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது
அந்த இடத்துல முன்னாடி தூரத்துல படகு இருக்கு. இப்ப எப்படியாவது இந்த இந்த கப்பல் வந்து அந்த படகு வந்து ரீச் பண்ணணும். அது ஒரு அது அவங்க வந்து படகுல இருந்து கப்பலுக்கு மாறி இருப்பாங்க. ரவிதாசன் கேங்கும் வந்தியத்தேவனும் கப்பலுக்கு மாறி இருப்பாங்க. அந்த கப்பல் யாரு இருப்பானா, அந்த அரபு நாட்டு இந்த இஸ்லாமியர்கள்லாம் இருப்பாங்களே, அரபு நாட்டு ஆட்கள் எல்லாம் அதுல உட்காந்து சரக்குலாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியா அப்படியே அவங்களுடைய ட்ரெஸ் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அரபு நாட்டு அவங்க எல்லாம் அந்த கப்பல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வெளிநாட்டுக்காரங்க இல்லையா, இவனுங்களை பார்த்த உடனே அரபு நாட்டுக்காரங்க வந்தியத்தேவனை வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க கப்பலுக்குள்ளேயே, ஒரு மரத்துல ஒரு 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 இது தேக்கு மரத்துல வந்து இது பண்ணி கட்டி போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரவிதாசன் கேங்ல ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க, அவனுக்கு சாமர்த்தியமா எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. அவனுங்க எல்லாருமே உள்ளதான் இருப்பானுங்க, ரவிதாசன் கேங்கு, அரபிய கேங்கு, வந்தியத்தேவன், எல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு கப்பல்ல இருப்பாங்க. இந்த ஆப்போசிட் கப்பல்ல வந்து நம்ம பார்த்திபேந்திர பல்லவனும் அருள்மொழிவர்மனும் சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கேப்பான், என்ன நடக்குது ராஜ்யத்துல இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நடுநிசி கூட்டத்துல வந்து மதுராந்தகன் தான் பட்டம் சுட்டம் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி எவ்வளவு நேரத்துல வந்து இப்போ இங்க இருந்து அந்த படகை வந்து சேஸ் பண்ண முடியும்னு சொல்லும் போது, கண்டிப்பா முடியாது, மழை வெள்ளம் புயல் எல்லாமே வரப்போகுது, இந்த நடுக்கடல் எப்படி போய் நம்ம சேஸ் பண்ணி வந்தியத்தேவனை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கோபத்துல இருக்காரு அருள்மொழிவர்மன். உடனே அந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னா, வந்தியத்தேவன் வந்து கட்டி போட்டுருக்காங்க. ரவிதாசன் வந்து வந்தியத்தேவனை வந்து யோசிக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்தியத்தேவன் சொல்றான், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்ன கட்டு கவுத்துட்டு நீ வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்லுவான். ரவிதாசனும் சரி அப்படிதானா, நான் உன்னை கவுத்து போட்டே நான் இது பண்றேன், சரி நான் உன் விஷயம் சொல்றேன், நீ என்ன பண்றேன்னா நான் உன்னை கட்டு அவுத்துறேன், நீ ஃபர்ஸ்ட் அரபு நாட்டுக்காரர்களெல்லாம் வந்து சண்டை போட்டு வீழ்த்திரு, அதுக்கப்புறம் நீ நானும் சண்டை போட்டுக்கலாம், எப்படி யார் வீரன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு என் ரவிதாசன் சொல்றான். அப்படியா, சரி கட்டு அவுத்து விடு அப்படின்னு சொல்லி இவனும் வந்து ஸ்மார்ட்டா பேசுறான். உடனே கட்டியும் வந்து அவுத்தி விட்டுறான். அவுத்து விட்ட உடனே நம்மளால வந்தியத்தேவன் போய் அரபு நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வச்சு வீசு வீசன்னு வீசுறான், எல்லாத்தையும் தெருக்கி விடுறான், அடிச்சு எல்லாத்தையும் கடல்ல வந்து தூக்கி வீசுறான், எல்லாத்தையும் வீட்டு வீசி வீழ்த்திட. அந்த பயத்துல ரவிதாசன் வந்து பயந்து எகிரி குச்சி தப்பிச்சே போயிடுறான், அந்த பக்கம் குச்சி வேற ஒரு படகுல ஏறி அவனுங்க தப்பிச்சிடுறாங்க, எஸ் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த நடந்த அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த கப்பலை எரிஞ்சிருது. எரிஞ்ச உடனே அங்கிருந்து தப்பிக்க முடியாம மாட்டிக்கிறான் வந்தியத்தேவனுக்கு, தன்னுடைய மரணம் கண்ணு முன்னாடி நிக்குது, ஐயோ அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம், இங்கிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போறது அப்படின்னும் போது தூரத்துல கப்பல் எறியறத வந்து அருள்மொழிவர்மன் பாத்துருவாரு. பார்த்துட்டு பார்த்திபேந்திரன் கிட்ட, இப்ப ஏதாவது உடனே செய்யணும், ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, ஒண்ணும் செய்ய முடியாது பொன்னியின் செல்வரு, அவ்வளவுதான் வந்தியத்தேவனுடைய ஆயுள் முடிஞ்சது, வாங்க நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம் நம்ம அப்படின்னு சொன்னபோது, யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, அவன் எனக்காக வந்தான் ஐயா, அவன் எனக்காக உதவி பண்ண வந்திருக்கான், அவனை எப்படியா ஒரு சொல்றா, என் உயிரை இது பண்ணியாவது நான் அவனை காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறான். அந்த புயல்லயே குச்சிடுறான், அவ்வளவு புயல் அடிக்கும் அதுலயே வந்து குச்சிடுறான். குச்ச உடனே பொன்னியின் செல்வரே போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு இவனும் எவ்வளவோ தடுத்து நிறுத்து பாக்குறான். அவன் வந்து கோவப்பட்டு குச்சிடுறான். குச்ச உடனே அவன் போய் காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸா அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. குதிச்ச உடனே அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கரையை வந்து காட்டுறாங்க. கோடிக்கரைன்னா உங்களுக்கு தெரியும், கோடிக்கரையில இருந்தா இலங்கைக்கு சொல்லணும், தமிழகத்துல இருக்கிற அந்த கோடிக்கரையிலதான் வந்து அந்த போட் எல்லாம் வந்து நிற்கும். சோ அந்த கோடிக்கரையில இருக்கிற மக்கள், அங்க சின்ன சின்ன வீடுகள்ல குறை வீடுகள் எல்லாம் இருக்கும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுல வந்து ஒரு வாலிபன் வந்து திப்பு 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 ஓடி வரும், வந்து அழுந்துகிட்டே ஓடி வரும். அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல, என்னடா என்னடா அப்படின்னு கிட்ட, பொன்னியின் செல்வரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னது, பொன்னியின் செல்வன கொண்டுட்டாங்க, ஆமா பழுவேட்டர்கள் எல்லாம் சூழ்த்தி சேர்ந்து அவர் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒண்ணு பயங்கரமா ஆடுறாங்க, உருண்டு பிறண்டு ஆடுறாங்க, பெண்கள் எல்லாம் மயக்கம் போடுறாங்க, எல்லாம் மயக்கம் போட்டு அப்படியே அழுகிற எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா அவ்வளவு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அருள்மொழிவர்மனுக்கு, அப்படியே அழுந்துகிட்டே இருக்கும்போது இல்ல இல்ல இருக்காது இருக்க வாய்ப்பே இல்லை, என்ன இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா அவர் கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே. அப்படி கொந்தளிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த கோடிக்கரை இதுல வந்து கப்பல் எல்லாம் வருது. அங்க வந்து நந்தினியும் பழுவேற்றையரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, என்ன ஊர் மக்கள் எல்லாம் இப்படி பேசிக்கிறாங்க, என்ன நடந்தது, அருள்மொழிவர்மனை கொண்டுட்டாங்களா, இந்த விஷயத்த எப்படியாவது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, பார்த்திபேந்திர பல்லவன் மட்டும் கரெக்டா கப்பல்ல வரான். வந்தவொடனே பார்த்திபேந்திர பல்லவனை வந்து எல்லாருமே ஈட்டி முனையில வந்து நிக்க வச்சு, வா பார்த்திபேந்திர பல்லவா, என்ன என்ன விஷயம், அருள்மொழிவர்மனை வந்து உன்னை உன் பொறுப்புல தானே எல்லாரும் ஒப்படைச்சாங்க, நீ தானே வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது, வந்தியத்தேவன் வந்து வேற கப்பலுக்கு போயிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு போகும்போது இவரும் குச்சிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ சொல்லிட்டு இருக்க, உன்ன நம்பிதான்டா எல்லாம் அமிச்சாங்க, உண்மையா சொல்லல அப்படின்னா அருள்மொழிவர்மன் எங்க இருக்காரு ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு, உண்மையா சொல்லனா உன்னை இங்கே காலி பண்ணிடுவேன், நானே என்னுடைய படையை விட்டு உன்னை இப்பயே தீத்து கட்டிடுவேன் அப்படின்னு உடனே, நான் உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்ற பழக்கம் என் குலத்திலேயே கிடையாது, என் வம்சத்திலேயே கிடையாது,
என் பல்லவ வம்சத்திலேயே நாங்க யாருமே அப்படி பண்ண மாட்டோம், நான் இந்த இதுல இதெல்லாம் தான் நடந்தது. சரி, அவன் குதிக்கிற வரைக்கும் நீ என்ன மயிர் பிடிங்க இந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் வந்து இந்த மாதிரி வேணாம் வேணாம் தான் சொன்னேன், அவர் தான் அந்த புயலையும் வெள்ளத்திலயும் வந்து அந்த கடலை எகிரி குச்சிட்டாரு, நான் என்ன சொல்றது. நான் அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு எனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனை ஈட்டி முனையில நீங்க வைங்க, நான் வந்து பேசிக்கிறேன், இவன் வந்து பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒண்ணு சரியான கோபம் வந்துருது. பாத்தி வந்துற பலவனுக்கு யார் மேலடா சந்தேகப்படுறீங்க அப்படின்னு வாழ் எடுத்துடுறான். வாழ் எடுத்து எவனாலும் பக்கம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஒருத்தன் தலை கூட விட மாட்டேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திர பல்லவ் வந்து இது பண்றான். உடனே பழுவேட்டரையர் வந்து இருங்க இருங்க பொறுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, நான் வரேன், நானே கப்பலை போய் தேடி பார்த்துட்டு வரேன், கப்பல் எங்கேயாவது இருக்கானா அப்படின்ட்டு இவனை ஈட்டி முனையில நிப்பாட்டி வச்சுட்டு இவன் வந்து கப்பல்ல போய் பாக்குறான், செக் பண்றான் உள்ள ஏதாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நந்தினி என்ன பண்றா, பார்த்திபேந்திர பல்லவனை டக்குன்னு தன்னுடைய காம இதுல அப்படியே மயக்கிடுறான். அவனை வந்து அப்படியே விழுந்துடுறான், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாயமோகினி இல்லையாவ, ஈஸியா வந்து அவளுடைய தன்னுடைய அழகை காமிச்சு எல்லாத்தையும் மயக்கிடுவா. சோ இதுலயே வந்து பார்த்திபேந்திர பல்லவனையும் மயக்கிடுவா. மயக்கின உடனே டக்குன்னு வந்து இவனும் வந்து மாறிக்கிறான், நந்தினிக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இவனும் டக்குன்னு அடியெல்லாம் மாறிடுறான். அதுக்கப்புறம் வந்து நந்தினி என்ன பண்றா அப்படின்னா தனியா ஒரு இடத்துக்கு போ, இல்ல அந்த அந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னா சேந்தன் அமுதனும் ராக்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருப்பாங்க, எல்லாம் இவங்க ஃபேமிலி தான் சேர்ந்த, இவங்க யாரு இந்த தியாகவிடங்கருடைய பேர்த் ஃபேமிலியில சேர்ந்த ஒரு ஆள் தான் ராக்கம்மாள். ஸோ இந்த ராக்கம்மாலும் சேந்தன மதனும் மேல இருந்து லைட் ஹவுஸ்ல இருந்து பாக்குறாங்க, என்ன அருள்மொழிவர்மன் வந்து இறந்துட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஒரு போட்டு வந்து அப்படியே மெல்லமா வருது, அந்த போட்டு வந்து பார்த்த உடனே அதுல வந்து பூங்குழலியும் வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் மூணு பேருமே அதுல இருக்காங்க. பூங்குழலி வந்து ரெண்டு பேரையும் காப்பாத்தி கப்பல்ல படகுல வந்து ஏத்தி காப்பதி கூட்டிட்டு வந்திருக்கா. வந்த உடனே பொன்னியின் செல்வருக்கு வந்து ஒரே ஜுரம், ஏன்னா அந்த புயல் காத்து மலையில வந்து அவரு கடல்ல குச்சதுனால அவருக்கு வந்து ஒரே ஜுரம், அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில ஒரு நோய் மாதிரி வந்துடும் அவருக்கு. வந்தியத்தேவன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருப்பான். உடனே இவர் எப்படியாவது காப்பாத்தி இங்க கூட்டிட்டு போனோம், ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி அவர் இறந்துட்டுதான் பேசிக்கிறாங்க, முதல்ல ஊர்வாயெல்லாம் அடிக்கணும், இப்ப என்ன பண்றது அடுத்த கட்டமா அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் கவலை இல்லை, ஃபர்ஸ்ட் இவரை வந்து இவருக்கு சிகிச்சை அளிப்போம், நம்ம மருத்துவத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல அருள்மொழிவர்மனை வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, நேரா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி ஒரு இடம் மறுபடியும் இன்னொரு புத்திஸ்டுங்களா இருப்பாங்க அந்த இடத்துல. சோ அவங்க வந்து சிகிச்சை எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க கிட்ட வந்து அருள்மொழிவர்மனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு உங்க இளவரசரை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு திருப்பி இதே மாதிரி நல்லபடியா ஒப்படைக்கணும், நான் கியூர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே புத்த மதர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா நாங்க வந்து இளவரசரை வந்து காப்பாத்தி நாங்க வந்து இது பண்ணுவோம், அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து விரைவில் குணமடைந்து வருவாரு, நீங்க நம்பி நீங்க என்கிட்ட விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னா, நந்தினிக்கு வந்து ஒரு 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 ஆந்தை மாதிரி ஒரு ஒரு பறவை ஒண்ணு வருது. ஒரு அந்த அந்த பறவை வந்து அந்த பறவை யார் அதிகமா யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரவிதாசன் மந்திரவாதி தான் அந்த பறவையை யூஸ் பண்ணுவான், தூதுக்காக யூஸ் பண்ணுவான். சோ ரவிதாசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடிக்கரையில ஒரு காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நந்தினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக. நந்தினி வந்து அந்த தகவலை புரிஞ்சுக்கிறா, ஓஹோ இந்த பறவை இருக்குன்னா இங்கதான் எங்கேயோ இருக்கான், நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த ராக்கம்மாள் அப்படிங்கிறவ கூட வந்து ஜாயின் பண்ணி தான் போறா. ஜாயின் பண்ணி போகும்போது அந்த ராக்கம்மாள் வந்து சொல்றான் நந்தினி கிட்ட, உன்னை நான் பார்க்கும்போது ஒரு ஊமை பெண்மணி இருக்கா, அப்புறம் மந்தாகினி தேவி, அவளும் நீயும் ஒரே மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றா. இவளும் அதை பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து வந்துடுறா. வந்த உடனே அந்த இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல மந்திரவாதி சீன் போடுறான், பாத்தியா என்னுடைய மந்திர என்னுடைய நீதான் என்னுடைய மந்திரத்துக்கு பவரே இல்லைன்னு சொன்னியே, என் மந்திரத்தின் மகிமையை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பெரிய மந்திரம் வைகமா அது இதுன்னு சீனா போட்டுட்டு இருக்க, அருள்மொழிவர்மன் வந்து இறந்தானா இல்லையானே கன்ஃபார்மா ஆகலையே, அவன் இறந்திருந்தா கூட ஏதோ நீ தான் வந்து சாகடிச்ச, உனக்கு ஏதோ ஒரு சன்மானம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம், எதுவுமே வந்து கன்ஃபார்மே ஆகலையே அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா என்ன நம்பலையா நீ ராக்கம்மா கிட்ட கேளு அப்படின்னு உடனே, ராக்கம்மாள் நீ பயப்படாம சொல்லு என்ன என்னுடைய இதெல்லாம் சொல்லு அப்படின்னு உடனே, யோ உன்னை பார்த்து ஆயிரு பயப்படா, நீ தான் வந்து ஒண்ணும் பண்ணலையே, அவனுதான் இப்ப இன்னைக்கு காலையில தான் பார்த்தா மூணு பேர் தப்பிச்சு எல்லாம் வந்திருக்காங்க, வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனே நான் பார்த்தனே நானு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நந்தினிக்கு வந்து டவுட் கிளியர் ஆயிடுது, ஓஹோ அப்ப இவன் சாகல உயிரோட தான் இருக்கான், மக்களுக்கு வந்து அப்படி ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க அப்படின்றத நந்தினி புரிஞ்சுக்கிறா. ஓகே இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து அப்படியே முடியுது. இப்போ எங்க வந்துருக்கோம் கதை, ஒரு ஃப்ளோ போய்கிட்டு இருக்கு. சரி,
அதுக்கப்புறம் படகுல வந்து பாத்தீங்கன்னா சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் வந்து சந்திச்சுக்கிறாங்க அந்த படகுல. சோ அப்ப சந்திக்கும் போது வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேரும் வந்து மர பொண்ணு மரப்பையன். சோ அதனால சேந்தன் அமுதனுக்கு வந்து பூங்குழலி மேல ஒரு ஆசை இருக்கும், இவளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை இருக்கும். பட் பூங்குழலிக்கும் அருள்மொழிவர்மன் மீது ஒரு ஆசை இருக்கும். பட் இப்ப வந்து கொஞ்சம் அந்த திட்டி அம்சிட்டாலே அந்த சேனாதிபதி, அதனால இது கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். பட் இது கேப்பா சேந்தன் அமுதன் கிட்ட, உனக்கு என்கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு உங்ககிட்ட எல்லாமே பிடிக்கும், நீ எவ்வளவு திறமையான பொண்ணு, கடவுளே வந்து நேர்ல வந்து எனக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டா கூட நான் நீதான் வேணும்னு கேட்பான். அப்படி ரொம்ப பயங்கரமா வசம்லாம் அடிக்கிறான். உடனே இவனுக்கு இப்பங்குழலிக்கும் நாம ஒரு பையனை லவ் பண்றோம், ஆனா நம்மள ஒருத்தன் லவ் பண்றான், அவனவே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமேன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயும் போறான். நம்மள ஒருத்தன் நேசிக்கிறவனே நம்ம இது பண்ணலாமே, அவரு சோழ அவன் வந்து சோழ சாம்ராஜ்யம் அரசன், அவன் அவனை நம்ம தேடி போனா நம்ம கிடைக்குமா, நாம சாதாரண ஒரு வீட்டு பெண், ஒரு போட்டு படகு இது பண்ற நம்ம ஒரு வீட்டு பெண், நாம போய் எப்படி பொண்ணு கேட்க முடியும், நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நம்ம சேர்ந்த நம்ம நம்ம அத்தா பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முடிவு பண்ற. அப்படி இருக்கும்போது கரெக்டா அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தியத்தேவன் வந்து அடுத்து தஞ்சைக்கு போறான். தஞ்சைக்கு வந்து ஒரு மாறு வேஷத்துல போறான். நல்லபடியா வந்து அருள்மொழிவர்மனை வந்து புத்த இதுல விகாரத்துல விட்டுட்டு, அவனை சிகிச்சைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக விட்டுட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கிளம்புறான் ஒரு மாறு வேஷத்துல, ஒரு மந்திரவாரி ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு, ஒரு இந்த ஜோசியக்கார மாதிரி வேஷம் போட்டு அவன் போறான். போயிட்டு மதுராந்தகனை சந்திக்கிறான். மதுராந்தகனை சந்திச்சு அங்க ஒரு காமெடி சீன்லாம் நடக்கும். என்னன்னா மதுராந்தகனுக்கு வந்து அவன் ஒரு சின்ன ஒரு வயசுல சின்னவன் தான், பட் இருந்தாலும் அவனுக்கு இந்த சாம்ராஜ்யத்தை வந்து ஆளணுன்ற ஒரு ஆசையை வந்து இந்த பழுவேட்டர்கள் எல்லாமே சேர்ந்து பூத்திடுவாங்க. சோ அதனால உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு ஜோசியக்காரனா போயிட்டு இந்த சாம்ராஜ்யத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், வாங்க அவங்க ஜோசியம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதுராந்தகனை உட்கார வச்சு அவன் ஜோசியெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு காமெடியான ஒரு சீன் போகும். அந்த சீன்ல வந்து நீதான் அடுத்து அரசாள் அது இதுன்னு சொல்லி அவன் சும்மா உடான் சுட்டுறான். உடான் சுட்டோடனே அவங்க நம்பிடுறான், ஆமா நான் தான் அடுத்து அரசாள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில்லறத்தனமா அதை நம்பிட்டு இருப்பான். அப்படி ஒரு கன்வர்சேஷன் நடக்கும். பட் இது படத்துல வர வாய்ப்பு இல்லை இந்த சீன் மோஸ்ட்லி. அடுத்து ஒரு முக்கியமான சீன் நடக்கும் என்னன்னா, மதுராந்தகன் வந்து செம்பியன் மாதேவி தன்னுடைய தாயார் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். தாயார் வந்து கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உட்காரு, என்ன நடுநிசி கூட்டத்துல வந்து உன்னதான் அடுத்து அரசரா வந்து இது பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்னை நான் அப்படியே வளர்த்தேன், சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மாதிரி நீயும் சிவனுடையவரா பிறந்து தானே நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், சிவனே நினைக்கணும் சிவனோடைய வாழணும் தானே நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன அரசு அதேன்னு உனக்கு யார் வந்து இந்த ஆசையை வந்து தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன ஆசையை தூண்டி விட்டேன்னு மட்டும் அவங்கள வந்து கேவலம் பேசாத, என் நாடு நல்லா இருக்கணும், எனக்காக உயிர் தியாகம் செய்யறவங்களை வந்து என்னைக்கு நீங்க தப்பா சொல்லாதீங்க, நாளைக்கு நான் ராஜாவாயிட்டேன்னா எனக்காக அவங்க தான் உயிர் தியாகம் செய்வாங்க, அப்ப அவங்களாம் வந்து அவங்க வந்து என்ன ராஜாவாகணும்னு விரும்புறாங்க, அது என்ன தப்பு இருக்கு, அவங்களையெல்லாம் நீங்க தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மாவே இவன் பயங்கரமா கத்தி கத்தி திட்டிக்கிட்டு இருக்கான். சார்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஆகும்னு கத்திக்கிட்டு இருக்கான், நீ எல்லாம் எதுவும் சொல்லாத, சின்ன பசங்க மாதிரி கத்து டீனேஜ் பசங்களை எப்படி அம்மா கிட்ட பேசுவாங்க அது மாதிரி உட்காந்து பயங்கரமா ஆகும்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற, உனக்கு சொல்றதை கேட்கற அந்த புரிதலும் உனக்கு இல்ல, அந்த மெச்சூரிட்டியும் இல்ல, சொன்னா கேளு, மக்க எல்லாம் சரிதான், ஆனா மக்கள் முடிவு பண்றவங்க தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார முடியும், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் பழுவேற்றையில் நினைச்சா மட்டும் நீ உட்காந்துட முடியுமா அந்த சிம்மாசனத்துல அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து அதை இது பண்ணுவேன், சரி நீ எது சொன்னாலும் கேட்க மாட்ட, அவன் திட்டிடுவான், திருப்பி திட்டிடுவான், அம்மாவா நீ என்னவே திட்ட, சரி பரவாயில்ல இருந்தாலும் நான் நான் துரோகின்னு என்னமோ திட்டிடுவான், சரி நான் சொல்றத நீ கேளு, கடைசி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே அது என்னன்றது நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம், வால்யூம் ஃபைவ்ல கிளைமேக்ஸ்ல தான் நம்ம அதை பார்க்க போறோம். இப்ப அதை சஸ்பென்ஸா தான் அதை புக்லயே வந்து முடிச்சிருப்பாங்க. என்னன்னா அவன் என்ன சொன்னான், அந்த அம்மையார் வந்து மதுராந்தன் கிட்ட என்ன சொன்னான்றதை கேட்ட உடனே கண் கலங்கி அழுந்திருப்பான் செம்பியன் மாதேவி வந்து மதுராந்தன் கிட்ட சொன்ன உடனே மதுராந்தன் பயங்கரமா அழுந்திருப்பான், என்னடா இப்படி ஒரு விஷயம், பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும் அது, அது கேட்டு அழுந்து அம்மா கால் மாட்டுல உட்காந்து மடியில உட்காந்து கதறி கதறும் கதையை கதறி ஆளுவான் இந்த மதுராந்தங்க. சரி விடுப்பா விடுப்பா அழாதப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. அந்த சீன் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும். இந்த சீனுடைய ஆக்சுவல் எக்ஸ்பிளேஷன் டீட்டெயிலா வந்து நாம நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நாளைக்கு தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த அம்மா என்னதான் சொன்னா மதுராந்தங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்படியே அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா, குந்தவை வந்து அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா, அரண்மனையில வந்து மிகப்பெரிய கூட்டம் ஜே ஜே நிப்பாங்க, ஏன்னா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு பொன்னியின் செல்வனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சோ அதனால எல்லாருமே கூட்டம் கூட்டமா நிப்பாங்க. பொன்னியின் செல்வருக்கு என்னாச்சு, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க என்னாச்சு, பழுவேட்டரர்களை நாங்களே வந்து தூக்கி போட்டு முயற்சிடுவோம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவ்வளவு கூட்டம் வந்து அரண்மனை முன்னாடி நிற்கும். அனிருத்த பிரம்மராயரும் செம்பியன் மாதேவி வெளியே வந்து பாப்பாங்க, ஐயோ இந்த ஊர்வா எப்படி அடிக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு குதிரையில ஒரு வீரன் வந்து ஓலை ஒரு ஒரு மெசேஜ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். அவன் மேல வந்து இவெல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க, ஏற்கனவே பயங்கரமா கத்துவாங்க. அந்த குதிரையில அந்த ஓலையை எடுத்துட்டு வரத மெசேஜ் எடுத்துட்டு வரத பார்த்து இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்னமோ இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு போல இருக்கு, உண்மையிலே பொன்னியின் செல்வர் இறந்துட்டு வர போல இருக்கு, ஓலையே வந்துருச்சு போச்சுரா அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறானுங்க, அழுறானுங்க, உள்றானுங்க, மணல்லே உருண்டு புழுதி கிளப்புறானுங்க எல்லாருமே. உடனே ராஜ்யத்தை தரமட்டம் ஆக்குற அளவுக்கு வந்து எல்லாம் கோட்டையே நொறுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் வெறித்தனமா இருக்கானுங்க. உடனே நம்ம அனிருத்த பிரம்மையர் வந்து உடனே கொஞ்சம் பொறுங்கள் பொறுங்கள் அமைதியா இருங்கள் பாப்போம் என்ன விஷயம் என்ன விஷயம்ன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை வாங்குறாரு. ஓலையை வாங்கி பார்த்துட்டு என்னமோ செம்பியன் மாதேவி அவ்வளவு ஏதோ பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம மக்கள் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இங்க குந்தவை வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால இளையபிராட்டி குந்தவையை கொஞ்சம் வர சொல்லலாம் அப்படின்ட்டு டக்குன்னு குந்தவை எங்க இருப்பானா வந்திதேவன் கூட கொஞ்சம் சல்லாபம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவனும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வந்து வந்து பார்த்து இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி வாழைச்சோடி எடுத்துட்டு போய் அருள்மொழிவர்மனுக்கு கொடுத்துட்டேன், அருள்மொழிவர்மன் இப்ப சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியன் சரன்னு வரான், வந்தோடனே நீங்க பேசுறதெல்லாம் போதும் சலாபிச்சு அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப ஊரே வந்து திறந்து நிக்கிது வந்து ஏதோ பதில் சொல்லிட்டு போமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு குந்தவைய கையோடு கூட்டு போறான். குந்தவை உடனே வரா, வந்த உடனே மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து கை காட்டி கொஞ்சம் பொறுங்கல் பொறுங்கல் நான் சொல்றேன் என்ன நடந்தது அப்படின்னு உடனே ஓலையை பார்த்துட்டு பொன்னியின் செல்வனுக்கு வந்து எதுவும் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை, அதே வந்து கொஸ்டின் மார்க்க தான் சொல்லுவான், எதுவும் வாய்ப்பு இல்ல நீங்க எதுவும் தப்பாலாம் அது மாதிரி நினைச்சுக்காதீங்க, அவன் அப்படிப்பட்ட ஆளு எல்லாம் அவனை யாரும் தொடவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது. எங்க அப்பா சுந்தர சோழரும் அதே மாதிரிதான் இலங்கை போருக்கு வந்து சின்ன வயசுல போகும்போது அவர் திரும்பி வரவே இல்லை, மத்தவங்களாம் தான் வந்தாங்க, அவர் மேலே நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க, அவரை கொண்டுட்டாங்கன்னு கூட நினைச்சாங்க, ஏன்னா சின்ன வயசு இல்லையா, ஆனா அவர் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா அவர்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தாரு, ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், மக்கள் அந்த வரலாற்றை மறந்திருக்க மாட்டீர்கள். அதே மாதிரி புன்னியின் செல்வனும் கண்டிப்பா திரும்ப வரும், நீங்க எல்லாம் கோவப்படாம கூச்சலிடாம வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றான். உடனே அந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா அந்த பிணங்காப்பாணி வந்து கூட்டையை கிளப்பிடுறான். வந்தவன் என்ன சொல்றான்னா இல்ல இல்ல நான் ஏற்க மாட்டேன், அந்த பொன்னியின் செல்வனை கொன்றவன் வந்து வந்தியத்தேவன் தான், நீ அனுப்பிச்ச தூர வந்தியத்தேவன் தான் போட்டு விட்டுறான். டக்குன்னு வந்தியத்தேவன் அங்கதான் இருப்பான், டக்குன்னு சரியான கோவம் வந்துடும், அந்த கூட்டத்துல வந்தியத்தேவன் நின்றுட்டு இருப்பான், சரியான கோவம் வந்து உடனே பிணங்காப்பாணிக்கும் அவனுக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்கும், அந்த கூட்டத்துல யாரடா துரோகி என்று சொல்கிறாய், நான் என்ன அருள்மொழிவர்மனை வந்து கொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில போட்டுடுறாங்க. மக்களுக்கு ஒரு குழப்பத்திலேயே அந்த விஷயம் முடிஞ்சது, என்னடா ஒரு பக்கம் என்னடானா அவங்க உயிரோட வருவான்னு சொல்றாங்க, இந்த மருத்துவம் என்னடானா இவன் தான் வந்து கொடனா அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஒரு சந்தேகம் வேற இருக்கு, ஏற்கனவே வந்தியத்தேவன் மேல ஒரு ஒற்றன் 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 வேற சொல்லிட்டு இருக்காங்க, இவன் கொண்டிருந்தாலும் கொண்டு இருப்பான் அப்படின்னு இவங்க இப்படி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்பட்டு இருக்கு. அடுத்த சீன்ல வந்து நேரம் அனிருத்த பிரம்மராயரும் குந்தவையும் வந்து மேல மொட்டமல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. மாளிகைக்கு மேல என்ன பேசிக்கிறாங்க, நடந்த எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. நந்தினி வந்து ஒரு விஷ ஒரு நாகப்பாம்பு, அவளுடைய வேலையாலதான் இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வந்தியத்தேவன் என்ன தப்பு செய்வான், நான் தான் வந்து அவனை வந்து எல்லா விஷயத்துக்கும் அமிச்சேன், கண்டிப்பா வந்தியத்தேவன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல அப்படின்னு வந்து தன்னுடைய தரப்புல இருந்து எல்லாமே சொல்லுவாங்க. உடனே அனிருத்த பிரம்மராயர் சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்ல, சம்புவரையர் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னுடைய மகள் மணிமேகலையே ஆதித்ய கரிகாலனுக்கு கட்டி வச்சு வச்சிடலாம், அப்படி வச்சுட்டா கிட்டத்தட்ட ராஜ்ய நமக்கான மாதிரி ஆயிடும் இல்லையா, ஏன்னா நாளைக்கு அவன் தான் அரசனா வரப்போறான். சோ அப்படி இருக்கும்போது இப்படி சம்புவரையருடைய பெனிஃபிட்டுக்கு அவரு பாக்குறாரு. கந்தமாறன் வந்து குந்தவைக்கு வந்து கொடுத்துடலாம், கந்தமாறன் வந்து குந்தவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்படி ஒரு கணக்கு வந்து சம்புவரையர் கடம்பூர் மாளிகையில போட்டுட்டு இருக்காரு. சோ அதனால பழுவேற்றையரை வந்து கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க, சோ இப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் சாம்ராஜ்யத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அனிருத்த பிரம்மராயர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு வந்து வந்திதேவன் என்ன தப்பு செய்வான் அப்படி அப்படின்னு சொல்லி இவளும் வந்து தன்னுடைய தரப்புல இருந்து சில விஷயத்த வந்து சொல்லும் போது, சரி அந்த சாவியை கொடுங்க நான் போய் வந்து முதல்ல வந்து ரிலீஸ் பண்றேன், நான் ஜெயில இருந்து நான் வந்து வந்தியத்தேவனை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சாவியை வாங்கிட்டு வந்தியத்தேவனை ரிலீஸ் பண்றதுக்காக இதுக்கு சாவி வாங்கிட்டு போறான், ஆனா ரிலீஸ் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த சீன் வந்து ஆதித்ய கரிகாலனுடைய என்ட்ரி சீன். இப்பதான் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து என்ட்ரி ஆகுறாரு தஞ்சாவூருக்குள்ள. அதுக்கு வந்து கந்தமாறன் வந்து அங்க அங்க இருப்பான், கந்தமாறன் வந்து கூட்டிட்டு வர போயிருப்பான், கந்தமாறன் மலையமான்
அதே மாதிரி பார்த்திபேந்திர பலவனும் அங்க வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆதித்ய கரிகாலன் நாலு பேருமே அங்க இருப்பாங்க. ரதம் வந்து ரெடியா இருக்கும். அங்க இருக்கிற காஞ்சியில இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஆதித்ய கரிகாலனை பார்த்து ஆதித்ய கரிகாலர் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இருப்பாங்க. ஊருக்கு புறப்படுறாரு இல்லையா, அதனால எல்லாருமே வந்து எல்லாமே எல்லாமே அப்படி எல்லாமே ஒரு கோலாகலமா இருக்கு. சோ ரதத்துல இருக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன நம்ம ஆதித்ய கரிகாலருடைய முகம் ரொம்ப வாடி போயிருக்கு, இந்த மாதிரி நான் நான் இந்த மாவீரனுடைய முகத்தை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாமே பேசிக்கிறாங்க. அப்ப பேசும்போது பின்ன இருக்காதா, பின்ன தன்னுடைய தம்பியை யாரோ கொண்டுட்டாங்களாம், அது இவர் அமுச்சு வச்ச அதே அந்த ஒற்றனே கொண்டுட்டாங்களாம் அப்படின்லாம் வந்து அரசல் புரசலா பேசுறாங்க. கண்டிப்பா அதனால ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து ஒரு மனசு இதாதான் இருக்கும், போய் என்ன பண்ண போறவரே தெரியாதே, இவர் வரதை பார்த்தாலே ஊரே நடுகுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமான பில்டப் எல்லாம் குடுக்குறாங்க. உடனே மலையமான் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஆதித்ய கரிகாலன் உட்கார வச்சு, ஃபர்ஸ்ட் வந்து நான் கடம்பூர் போறேன் பாட்டா, நான் கடம்பூர் போயிட்டு தாத்தா நான் கடம்பூர் போறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே, நான் வரமாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, நீ கிளம்பி அங்க இருக்கிற விஷயத்த என்னன்னு கெவினி, நான் வந்து என்னுடைய திருக்கோவிலூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாதுகாப்பு படைகளை திரட்டிக்கிட்டு நான் வந்துடுறேன், நான் சைட்ல வந்துடுறேன், நீ ஃபர்ஸ்ட் போய் கடம்பூர்ல என்ன பிரச்சனைன்றத நீ பாத்துக்கிட்டு வரு, பின்னாடி நான் படையோட வரேன், நானே ஏதாவது பெரிய பிரச்சனைனா நம்ம வந்து நம்ம தீத்துறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் வந்து ஒரு பக்கம் போறாரு. இந்த பக்கம் ஆதித்ய கரிகாலன் வந்து ஆதித்ய கரிகாலன் கந்தமாறன் மற்றும் இவன் பார்த்திபேந்திர பலம் மூணு பேருமே இப்போ கடம்பூருக்கு கிளம்புறாங்க. ரதத்தை எடுத்துட்டு சும்மா அப்படி பிரிச்சுன்னு வரானுங்க. பிரிச்சுட்டு வரும்போது கடம்பூர் அரண்மனைக்குள்ள அவர் என்ட்ரி ஆகிற ஆதித்ய கரிகாலனு அப்படி அந்த பேலஸே வந்து பயங்கரமான ஒரு திருவிழா கோலமா இருக்கு. அப்படி இடையில தோரண கிரண அது மேலாம் கீழும் அடி பேண்டு கிண்டு எல்லாம் அப்படியே சும்மா பயங்கரமா வாசிக்கிறாங்க. ஏன்னா ஆதித்ய கரிகாலன்னாலே சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா அவன் சின்ன வயசுலயே வந்து வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி தூக்கின்னு வந்து பிளேட்ல வச்சு தூக்கி போட்டான் அவங்க அப்பா கால் மாட்டல, அந்த அளவுக்கு வந்து ஆள் ஆவான். அதனால அவனை வந்து அவன் ஆள் இல்லாத போது வந்து அவன் இவெல்லாம் சொல்லிக்கலாம், ஆனா ஆள் வந்துட்டானா அந்த மரியாதை இருக்கும் இல்லையா. அவன் வந்த உடனே அத்தனை பேரும் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா வந்து கரகோஷம் கொடுக்குறாங்க. மேல இருந்து நந்தினி பாக்குறா, ஓ ஆதித்ய கரிகாலன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பாக்குறா. நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. நந்தினி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படியே மேல இருந்து அந்த பால்கனி அந்த வரண்டால இருந்து அப்படியே எல்லா பூவையும் அப்படியே தூவி தூவி வீசுறாங்க. தூவி தூவி வீசும்போது ஆதித்ய கரிகாலன் மேல அப்படியே படுது, அவர் அப்படியே குதிரையில வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலா பொன்னியின் செல்வரும் வந்து தஞ்சைக்கு கிட்டத்தட்ட தஞ்சைக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. ஆதித்ய கரிகாலனும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாரு, கடம்பூருக்கே வந்துட்டாரு அவரு. இனிமே என்ன நடக்கு போகுதுங்கிறது தான் கம்ப்ளீட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வித் கிளைமேக்ஸ். இதை வந்து நம்ம வால்யூம் 5 நாளைக்கு நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, ஓகே. இன்னைக்கான வால்யூம் முடிஞ்சது, வால்யூம் 4 முடிஞ்சு, நாளைக்கு வந்து கிளைமேக்ஸ் வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நாளைக்கு நம்ம பார்த்திடலாம். ஓகே ப்ரோ. அசல் இடையில சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒன்றும் இருக்குது, அது டீட்டெயிலா படத்துல எடுப்பாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி சொல்றீங்க? ஆக்சுவலா அந்த வந்தியத்தேவன் வந்து அருள்மொழியை வந்து இதுல போய் சேர்ப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல், அதுக்கு முன்னாடி அங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடக்கும்ல. அந்த ரவிதாசன் வந்து பூங்குழலி பிடிக்கிற வந்துருவான். ஆமா ஆமா, பிடிக்க போவாங்க, இவளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, யாரு என்னன்னாங்க இப்ப கதையில படிக்கும் போது நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுது. அந்த இந்த கதைக்கான லைனியர்ல வந்து அது உட்காரல அப்படின்னா அது இக்னோர் பண்ணிடுவாங்க அவங்க. அதெல்லாம் நம்ம பாப்போம், நம்ம அதை டியூரேஷன் கருதி என்ன வேணா அவங்க பண்ணலாம். ஆனா கதையுடைய அந்த சுவாரஸ்யம் கருதாம கதையோட சுவாரஸ்யம் மிஸ் ஆகாம அவங்க வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அங்க ஸ்ரீலங்கா கொகைக்குள்ள போய் ஒரு இதெல்லாம் போய் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த சீன்லாம் நீங்க சொல்லவே இல்ல. எந்த சீன் ப்ரோ சொல்றீங்க? கொகைக்குள்ள போயிட்டு அங்க திரும்பி ரிட்டர்ன் போகும்போது யாரு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக போய் அங்க இந்த பாண்டியர் சீன்ல போயிட்டு இந்த அருள்மொழி போய் போய் ஒரு சிலையெல்லாம் எடுத்துட்டு வருவாருல்ல. ஆமா ஆமா, அது அதாவது இந்த அது நான் எடுத்துட்டேன், அது என்ன ஷார்ட்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கதை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சீன்ஸுமே ஒரு 80% நான் வந்து எல்லா சீன்ஸுமே சொல்லிருக்கேன். அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது உள்ள போய் த்ரில்லிங்கா இருக்கும், அது உள்ள போய் எடுத்துட்டு வர்றது அந்த சீன் வந்து.
மட்டும் சும்மா ஒரு பாயிண்ட், இப்ப பார்த்திபன் பழுவேற்றையர் அட் பீச் அப்படின்னு வச்சிருவேன். உடனே ஓ அந்த உடனே டக்கு ஞாபகம் வந்துடும், பார்த்திபேந்திரம் பழுவேற்றையரும் அந்த கடல்ல கொடிக்கரை பீச்ல வந்து ஒரு கன்வர்சேஷன் இருக்கும்னா டக்கு ஞாபகம் வந்துடும். இந்த கதை அப்படி அந்த மாதிரி சொல்றேன். ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம படிச்சாலும் திருப்பி படிக்கணும், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வரும். அதான் 20-30 தடவை படிச்சவங்களா இருக்காங்க ப்ரோ. ஆமா ஆமா, நான் படிச்சுட்டு பாட்காஸ்ட் வரை கேட்டேன். அது பாட்காஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயிலாக எல்லா சினிமே சீன் பேசின்னு சொல்லலாம். நாம ஆனா இவ்வளோ எல்லாம் எல்லா சீனும் விடாம சொல்றோமே நாம தான், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்றோம். ஒன் அவர் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாமே நம்ம சொல்றோம். அதான் அது ஏன்னா அந்த ஒரு சீன்ல வந்து வந்தியத்தேவனும் மதுராந்தகனை போய் பார்க்கும்போது மாறுவேஷம் போட்டு போயிட்டு ஜோசியம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுவாங்க. ஸோ அந்த காமெடி சீன்லாம் இப்போ நரேஷன் நானும் சொன்னேன், பட் இருந்தாலும் அது திரையிலேயே வர வாய்ப்பு இல்லாது, படத்துலயே அதெல்லாம் வராது, அந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த சீன்ஸ் எல்லாம். ஏன்னா இந்த காலத்துல வந்து ஹியூமரை வந்து ஹியூமர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் பீரியடிக் ஃபிலிமா இருந்தாலும் அதுல வர ஹியூமர் வந்து கொஞ்சமாவது நமக்கு வந்து சிரிக்க தன்மை இருந்தாதான் சிரிப்போம். அந்த வகையில வந்து காப்பாத்தும் கண்டிப்பா பொன்னியின் செல்வன்ல இருக்கிற ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா மக்கள் பார்க்கும்போது அந்த காலத்துல நடந்த காமெடி இல்லையா, ஸோ அதனால அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும், பழமையை வாய்ந்த ஒரு ஜோக்கா தான் இருக்குன்றது மக்களுக்கும் புரியும். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட் இருக்கு. தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு உள்ள போட்டு இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்க நினைச்சு பண்ணிட்டாருன்னா மணிரத்னம் வந்து காலியாடுவாரு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் உசாரா அவர் ஒமிட் பண்ணிருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு விஷயம். பாக்கலாம் எந்த மாதிரி போகுது. ஆனா புக்ல படிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும், ஏன்னா புக்ல அது வேற ஒரு மூடு இல்லையா நமக்கு புக் படிக்கும் போது. ஆக்சுவலா அது கரிகாலனுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியிலே நிறைய ஸ்பேஸ் வராது. விக்ரமுக்கு அது மாதிரிதான் இருக்கும் போது. நீங்க வலைபேச்சில கூட சொன்னாங்க இல்ல, அதுதான் ஸ்பேஸ் வந்த போதே நான் சொல்றேன். இந்த கதையை படிச்சு முடிச்ச எனக்கு ஆதித்ய கரிகாலன் தான் என்ன பொறுத்திருக்கும் இந்த கதையோட ஹீரோ. அப்படின்னா அவருடைய சீன்ஸ் எல்லாமே மெயினா இருந்ததுனாலதான் நான் மணிரத்னத்துக்கே ஆதித்ய கரிகாலன் மேலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிச்சிருக்குமோ நம்ம தெரியல. ஏன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே டீசரை வந்து பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டீசர் இருக்கும். ஏன்னா மத்தவங்க யாருமே வசனம் பேசின மாதிரி எல்லாம் இருந்திருக்காது. மத்த கேரக்டர் ஏதாவது வசனம் பேசிருக்கலாம் இல்லையே, ஆழ்வார்க்கடி எது ஆதித்ய கரிகாலன் தான் பேசுவார். ஏன்னா அவன் வந்து அந்த நந்தினி மேல வச்சிருக்கிற அந்த லவ், அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அந்த மேட்டர் தான் இந்த கதை அப்படிங்கறதுனால விஜயான் விக்ரம் தான் மெயினான கேரக்டர். இப்ப இன்னைக்கு சொன்ன இப்போ பாத்தீங்கன்னா ப்ரோ ஒண்ணு இல்ல, நாலு நாளா நான் நரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாலு நாள்ல இன்னைக்குதான் பொன்னியின் செல்வனுடைய என்ட்ரியே நான் பேசியிருக்கேன். இன்னைக்குதான் பொன்னியின் செல்வன் என்ட்ரி ஆகுறாரு, அவருடைய விஷயம் இன்னைக்குதான் நான் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 days ஆதித்ய கரிகாலனுடைய சீன்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அங்கங்க வந்துகிட்டே இருக்கும், ஆதித்ய கரிகாலன் உடைய சீன்ஸ் அதிகமா தான் வந்துகிட்டு இருக்கும். இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது பயங்கரமா இருக்கும் இன்னும். ஆமா, நாளைக்கு எபிசோடு கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துருங்க, செம்மையா இருக்கும். கல்கி வந்து இவர் வந்திதேவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போயிட்டு. ஆமா ஆமா, புக்ல வந்திதேவன் தான் பியூர் ஹீரோவா இருக்கிற மாதிரி. நாளைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நந்தினி வந்து பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வால் வந்து பொட்டியில வால் வச்சிருப்பா. சோ அந்த சீன்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஆதித்ய கரிகாலன் கடம்பூருக்குள்ள போறாரு. கடம்பூருக்குள்ள ஆதித்ய கரிகாலன் வந்த உடனே பழுவேட்டையர் எல்லாம் பார்த்து திகச்சு போய் பயந்து போய் நிப்பானுங்க. வந்துட்டான்டா, இனிமே என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் வித் கிளைமேக்ஸ் எல்லாமே. நாளைக்கு உறவு வேணும் அப்படிங்கறது எல்லாமே நாளைக்கு அது நான் ரிவீல் பண்றேன். அது குழந்தைலாம் கிடையாது ப்ரோ. தெரியாது.
பொன்னியின் செல்வன் கல்கி செய்த வரலாற்று சிதைவு அருணன். மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் கல்கியின் படைப்பை சிதைத்துவிடுமா என்று பலரும் கவலைப்படுகிறார்கள். கல்கியின் படைப்பை வரலாற்று சிதைவுதான். அந்த நாவலின் மயம் பட்டத்து இளவரசன் ஆதித்ய கரிகாலனின் படுகொலை ஒண்ணு. என்ன ப்ரோ போட்டிருக்காரு, ஒண்ணும் புரியலையே. ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்றாரா? ஸ்டோரிய வந்து கல்கி வந்து அவரே வந்து நிறைய வந்து சொல்லாம மறைச்சிட்டாரு உண்மையெல்லாம் வந்து. இல்ல, அந்த குற்றச்சாட்டு கல்கி மேல நிறைய பேர் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கல்கி வந்து ஒரு பிராமின் இல்லையா? பிராமின் வந்து சொல்றாரு, அதேதான் சொல்றாரு. அதான் அவர் இருந்து பிராமின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. நிறைய வந்து அவர், நீங்க பொன்னியின் செல்வன் புக்கு படிச்சீங்கனாலே அதுல நிறைய அந்த சமஸ்கிருத வசனங்கள் நிறைய இருக்கும். சமஸ்கிருத வசனங்கள் வந்து உங்களுக்கு வாயிலே படிக்க வராது, ஏன்னா ஒரு பிராமின்ன்றதுனால அந்த மாதிரி நிறைய சமஸ்கிருத வசனங்கள்லாம் பேச உங்களுக்கு அந்த புரியாது. பட் என்னன்னா, அதனால நிறைய பேருக்கு பிராமணர்களை வெறுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து கல்கியை வெறுத்து அவர் நிறைய விஷயம் மறைச்சிட்டாரு, பிராமணர்கள் சாதகமா நிறைய விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்ற இது இருக்குதான் செய்யுது. அது ஒரு பக்கம் போனாலுமே இந்த புக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றதுனால ஒரு பக்கம் இதை கொண்டாடியும் தீட்டு விட்டுதான் இருக்காங்க. தெரிய வருது. சரி ப்ரோ, இன்னைக்கு ஸ்பேஸ் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நான் மேல ஒரு இது ஷேர் பண்ணிருக்கேன், நான் ஒரு ட்வீட் ஒண்ணு, ஒரு செம த்ரில்லர் சீன் சொல்லிட்டு ஒரு சீனு. நாளைக்கு இந்த சீன்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் நம்ம. இந்த சீன்லதான் அந்த வால் அந்த முடிவு எடுப்பாங்க. சரி, இந்த சீன்ல இருந்து நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வித் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. நாளைக்கு முடிச்சிருவோம் நம்ம கதையை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரெகுலர்